பாத்தீங்களா ஃாதர் பாபு டெய்லி படித்தான் டூட்டி நேரத்துல பைத்தியங்களோட Dress எடுத்து போட்டுட்டான் அடிக்கிற லூட்டி இருக்குதே எங்களை விடுங்க ஃாதர் இங்க இருக்கிற டாக்டர்ஸ் யாராவது பாபுவை கண்டிச்சா கூட எனக்கும் ஃாதருக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற உங்க வேலைய பாருங்கன்னு சொல்றான் ஃாதர் என்ன சொன்னான்னு சொன்னீங்க எனக்கும் ஃாதருக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே வேறன்னு சொல்றான் ஃாதர் கரெக்ட்டா தான் சொல்லிருக்கான் போய் வேலைய பாருங்க ஃாதர் ஒருத்தர் மேல புகார் சொல்றது ஒண்ணு தப்பில்லப்பா ஆனா புகார் சொல்ற அளவுக்கு தாங்க பொறுப்பா நடந்துக்கறோமானு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் நீங்க எல்லாரும் இங்க இருக்கறவங்களே வெறும் பைத்தியமா மட்டும் தான் பாக்குறீங்க ஆனா பாபு அப்படி இல்ல அவங்க Dress மாட்டிட்டு அவங்களை குளிக்க வைக்கிறதுக்காகவும் சாப்பிட வைக்கிறதுக்காகவும் தூங்க வைக்கிறதுக்காகவும் அவங்கள ஒருத்தன அநியோனியமா நடந்துக்கறான் அந்த அக்கறை இங்க இருக்கிற சில டாக்டர்ஸ் கிட்ட கூட கிடையாது போய் வேலை பாருங்க சரி குட் மார்னிங் ஃாதர் குட் மார்னிங் பாபு நேத்து உங்க அம்மா குடம்பு சரியில்லை சொல்லுங்க எப்படி இருக்காங்க அவங்க இப்ப நல்லா இருக்காங்க ஃாதர் புதுசா ரெண்டு பேஷன் வந்திருக்காங்க அவங்க நான் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருந்தா கொஞ்சம் வேற மாதிரி நினைக்கறாங்க அதனால தான் அவங்க Dress-ஏ போட்டு அவங்களோட புரிய இருப்பா நேத்து ஒரு நாள் நீ இல்ல யாரோ ரெண்டு பேஷன் மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சதுனால இங்க இருக்க வார்டன்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க ஐயோ போய் என்னன்னு பாக்குறியாப்பா ஓகே ஃாதர் முடியாதுன்ன உலகத்துல நான் எவனுக்கு அடிபட வேண்டிய அவசியம் இல்ல காந்தி எல்லாருக்கும் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு என்ன எதுக்கு இன்னொருத்த அதிகாரம் வேணும் நோ நெவர் நீ அந்த மாத்திரை தொடக்கூடாது என்ன நீ தொடக்கூடாதுன்னு சொல்றியா தொட்டாச்சு நீ அந்த மாத்திரை வாயில போட்டுருவியா இப்ப நீ மட்டும் தண்ணியை குடிச்சு அந்த மாத்திரையை முழுங்கனே இப்ப என்ன பண்ணுவ ஒண்ணும் பண்ண முடியாது ரொம்ப நன்றி அதான இந்த உலகத்துல எவனும் என்ன அடிபடி வைக்க முடியாது குடிப்பாருங்க என்ன சார் இது நீங்களே உங்க கார்ல கூட்டி வந்திருக்கீங்க ஆனா பேஷண்ட் யாரு உங்களுக்கே தெரியாதுங்கறீங்களே பாபு பேஷண்ட் ஒரு வயசு பொண்ணு எப்படியோ வீட்டை விட்டு வெளியே தப்பிச்சு வந்துட்டா போல இருக்கு வர வழியில சார் பார்த்திருக்காரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு வயசு பொண்ணு வெளியே நடமாடிட்டு இருந்தா அவ்வளவு பாதுகாப்பா இருக்காதுன்னு சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு நீ போய் எப்படியோ சமாளிச்சு அழிச்சிட்டு வா பாபு எனக்கு ஒண்ணு இல்ல பாபு சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க நான் நம்புறேங்க நாளை ஃாதர் கிட்ட சொல்லி கண்டிப்பா உங்களை வீட்டு கரம்பிக்க சொல்றேன் ஓகே ஓகே ஹலோ கம் வா இல்ல இந்த பொண்ணு சில கேள்விகள் எல்லாம் கேட்டது அதுக்கு நான் கரெக்டா பதில் சொன்னாதான் கூட வருவேன்னு சொல்லிச்சு ஆனா அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு ஒண்ணு கூட என்னால பதில் சொல்ல முடியல சார் அவ்வளவு கஷ்டமா
நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களே சார். அம்மா சார் ஃாதர் நீ எதை கேள்வி கேக்கறே இவர்ட்ட கேளு. அப்படியே ஒவ்வொண்ணுக்கும் பளிச்சு பளிச்சு பதில் சொல்வார். எதை கேட்டாலும் சொல்லிடுவார். அசத்திடுவார். ஸ்டடி ஃாதர். கேளு சார். ஓல்ட் மேனா இருக்கிறதுனால ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். ஆனா கஷ்டமான கேள்வி. ஸ்டடி ஃாதர். இது எத்தனை? 3. முண்டோ? நோ. ஹி இஸ் கரெக்ட். குட். வெரி குட். ஐ அம் கமிங் வித் யூ. என்னங்களா இது? சரி, எனக்கு 7 வருஷம் தான் சர்வீஸ், அவருக்கு 30 வருஷம். மேட்ச் ஆயிருக்கும். உன் பேர் என்னம்மா? இத பாருமா, உன் பேர் என்னன்னு கேட்டேன். பேர் யார் வைப்பாங்க? அப்பா அம்மா வைப்பாங்க. அப்பா அம்மா இல்லாட்டி? வளர்த்தவங்க வைப்பாங்க. வளர்த்தவங்களும் இல்லாட்டி? அது எப்படிமா, உன்னை யாராவது ஒருத்தர் வளர்த்திருக்கணும் இல்லையா? இல்லையே, நானா பிறந்தேன் நானா வளர்ந்தேன், அதனால எனக்கு பேர் இல்ல. அப்படியா? உன் ஊராடு எதுன்னு தெரியுமா? நீ என்ன, நீ நான் என்ன கைதியா? நீ என்ன போலீஸா? நீ பாட்டுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்க. ரெஸ்பெக்டா பேசு. அவர் யாரு நினைச்சிட்டு இருக்க? ஃாதர். ஓ ஃாதரா? கிறிஸ்துவ பாதிரியா? அல்லாஹ் 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 அல்லாஹ். டிஸ்கஸ் பாபு, ஸ்டாப் பண்ணிக்க. அல்லாஹ் ஹரி அல்லாஹ் ஹரி அல்லாஹ். உன் கிட்ட ஏய் நில்லு நில்லு. ஏன் இந்த வீட்ல பூட்டி வைக்கிற? இனிமே நீ இங்க தான் தங்கணும். மாட்டேன். இந்த வீட்ல பால்கனி இல்ல, டப் இல்ல, ஸ்விம்மிங் பூல் இல்ல, ஒண்ணுமே இல்ல. பக்கத்துல 3 மாடி பங்களா இருக்கு, அங்க எல்லா வசதியும் இருக்கு. நாளைக்கு அங்க போலாம். ஃாதர், அந்த பொண்ணோட பேச்சுவார்த்தை ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது சமீபத்துல தான் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. எஸ் எஸ் யூ ஆர் கரெக்ட். பாதி பொண்ணு பெருசா தெரியல, மைனர் ப்ராப்ளம் தான். ஏன்னா 4 கேள்வி கேட்டா 2 கேள்விக்கு சரியா பதில் சொல்லுது. எதுக்கும் 2 or 3 டே சப்ஜெக்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஓகே ஃாதர். ஐ திங்க் அது வசதியான வீட்டு பொண்ணா இருக்கும். ஆமா ஆமா. எப்படி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க, போலீஸ் மூலமாவும் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வரட்டும், அவங்க விருப்பப்பட்டா இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இல்ல அனுப்பி வச்சிடலாம். சாரி ஃாதர், நான் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நோ நோ நோ, நீங்க எங்க ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு டொனேஷன் கொடுக்குறீங்க, நாங்க உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் தெரியுங்களா? பாபு நான் வரேன் ஃாதர். சார் டீ காஃபி கிடைச்சதே போதும்பா. குட் மார்னிங் ஃாதர். குட் மார்னிங். இல்ல இல்ல ஃாதர், இது நம்ம சாமிக்கு. குட். ஓகே. அம்மா தாயே, இங்க இருக்கிற நோயாளிங்க எல்லாம் குழந்தைய மாதிரின்னு பாதிரியார் சொல்லுவாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் குழந்தைகளை விட ரொம்ப பாவப்பட்டவங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு உடம்புல ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா ஒண்ணு அழுது காட்டுவாங்க, இல்ல முகமாட்டத்திலேயாவது காட்டுவாங்க. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு அது கூட தெரியாது தாய். அதனால இங்க இருக்கிற நோயாளிங்க எல்லாம் சீக்கிரமா குணமடைஞ்சு வெளியே போகணும். எனக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, புதுசா எந்த நோயாளியுமே இந்த ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாது தாய். குட், வெரி குட். கையடிக்கோங்க, இறக்கோங்க. இவ்வளவு தூரம் சாமி கும்பிடுற அளவு தெளிவாயிட்டீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய முன்னேற்றம். ஆமா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? பரவாயில்ல சொல்லு, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? ஒண்ணு இல்ல பாபு, உனக்கு சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டேன் பாபு. தேங்க்யூ வெரி மச். தாவணி போடு. நீ ரொம்ப மோசம், என்ன ஏமாத்திட்ட. அட தாவணி நான் கையில புடிச்சிட்டு இருக்க, நீ மோசம் ஏமாத்திட்டேனா யாரா என்ன தப்பா நடப்பாங்க? போடு. நான் சொல்றத நீ கேட்க மாட்டேங்கிற, நீ சொல்றத மட்டும் நான் ஏன் கேட்கணும்? இங்கயா சொல்லுவாங்க, தப்பு. வேற எங்க சொல்றது? நீயா சொல்ல. இங்க ஆமா,
எதுக்கு தாவணி கழட்டி கதவுல மாட்டன? அதுவா இங்க பக்கத்துல நிறைய பைத்தியங்க இருக்காங்க. ராத்திரி பூரா ஊனு ஒரே சத்தம். ஆஹாஹான்னு பயங்கர சிரிப்பு. அதான் பயந்துட்டு எந்த பைத்தியமும் உள்ள வராம தடுக்கிறதுக்காக இந்த பெரிய திரை போட்டேன். அது சரி, இது இரும்பு திரை, யாராவது உள்ள வர முடியுமா என்ன? ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆச்சே, என்னையும் பைத்தியங்க பக்கத்துல அடிச்சு வச்ச? அது செப்பரேட் காம்பவுண்ட், இது இன்டெலிஜென்ட் காம்பவுண்ட். ஓஹோ, அது வேற இது வேற. என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன காரணமோ, நீதான் தாவணி எல்லாம் நல்லா மாட்டி விடுறியே. தின தின இதே மாதிரி மாட்டி விடுறியா? அதுக்காக தானே எங்க அம்மா என்ன பெத்து 30 வருஷம் ஆளாக்கி இருக்காங்க. ஹரி, உனக்கு அம்மா இருக்காங்களா? அப்ப உங்க அம்மா உனக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்களே, என்ன பேரு? பாபு. பாபு, ஸ்வீட் நேம். தேங்க்ஸ். இரு, உங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பேர் வைக்க சொல்றியா? எங்க அம்மா ஊர்ல இருந்து வரட்டும், ஒரு நல்ல நாள் நட்சத்திரம் பார்த்து கண்டிப்பா வைக்க சொல்றேன். ஒன்னு செய்யலாமா? உங்க அம்மா வர வரைக்கும் நீயே டெம்பரரியா எனக்கு ஒரு பேர் வைய. இல்லம்மா, பேர் வைக்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷ இல்ல. ப்ளீஸ், ஒரே ஒரு பேரு. அம்மன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி. அம்மன் பேர்லன்னா காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி. இதுல எந்த ஆட்சி நமக்கு பிடிச்சிருக்கு? காமாட்சி, விசாலாட்சி, மீனாட்சி. மீனு மீனு என்கிற மீனாட்சி. ஓகே ஓகே மீனு, கம். எங்க காலை கடன் கழிக்க வேணா? காலை கடன் இந்த என்னது? பல் பொடி, பல்லு தேய்ச்சுக்கோ. இரு இரு பொடி, நான் பல் தேய்க்க மாட்டேன். ஏன், என்னாச்சு? எனக்கு பேஸ்ட் பிரஷ் தான் வேணும். இது கை காசு போட்டு வாங்கினதுமா, பேஸ்ட் பஸ் வாங்குற அளவுக்கு எனக்கு வருமானம் பத்தாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விரலையே தேய்ச்சுக்கோ. ஐயா, விரல தேய்ச்சா தட்டி. பேஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பிரஷ் ஆகுது வேணும். நான் எங்க போய் பிரஷ்? ஒன் மினிட், பிரஷ் இஸ் கமிங். This is paste and this is brush. இது என்ன இப்படி இருக்கு? This is our old tradition, discovery of India. Okay? Okay. அம்மா, இந்த பைத்தியம் எங்க இருக்கு? இங்க இல்ல, next compoundல. அப்படியே ஒரு வாக்கிங் போய் அந்த பைத்தியம் எல்லாம் பாத்துட்டு வந்துடலாமா? பைத்தியம் இல்லையா? அம்மா, தமாஷா இருக்கும். என்னது? ஒண்ணு இல்ல, அது வேற, நீ வா. அது அதிர்ச்சி பைத்தியம். அதிர்ச்சி பைத்தியம்னா? அது நம்ம என்ன சொன்னாலும் உடனே அதிர்ச்சி அடையும். புரியல. அது பேசினா தான் புரியும். கம் கம். காலை என்ன? காலையில என்ன இட்லியா சாப்பிட்டீங்க? பயப்படாத, இவங்களுக்கு சொந்த ஊர் திருச்சி. எனக்கு ஒண்ணு இல்ல, சொன்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த மரம் சாஞ்சு விழுந்துரும்னு அந்த ஆளுக்கு ஒரு பயம், அதனாலதான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த மரம் நிக்கிறதே அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்க பலத்துலதான். பைத்தியமா அண்ணே, டிஃபன் சாப்பிட போலீங்களா? விட்டுட்டு போனா மரம் விழுந்துரும். நான் வேணா தாங்கி பிடிச்சிக்கவா? விழுந்துடாம ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கலையா? இத பாருங்களேன், தாங்க பிடிச்ச. அதாவது இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மூளை குறைச்சல், நம்ம மூளையை கரெக்டா பிரயோகப்படுத்தணும்னு வை, அவங்களை கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே? மெல்ல கையடி, மெல்ல. எப்படி இந்த ஆளை விட நீ பெட்டர்? எதுக்கும் மூளை வேணும். யாருக்கு? எனக்கா? அடாக்!
தட்கல் பாகிஸ்தானி நோ சைனீஸ் நோ அவர் இந்தியன் அவர் இந்தியன் எஸ் அவர் பாரத மாதாக்கா இந்தியன் அட்டென்ஷன் குட் மார்னிங் மிஸ்டர் ஜெனரல் கரியப்பா பிரதர் மை சூரியப்பா 1921 மில்ட்ரில ஜாயினிங் 55 இயர்ஸ் சர்வீஸ் நெக்ஸ்ட் இயர் ரிட்டையர்மெண்ட் திஸ் கன் British government award. Captain, enemy is coming. Enemy is coming? Yes. Start! Soldier, follow me. Oh, yes, coming. Good morning, doctor. Good morning, Babu. Enga sir, round poittu varingala? Aama, Babu. Oru pudhu patient vandirna. Avan history kekkumbodhu idhayathai puliyra maari irukku. அவர் இந்த ஆஸ்பத்திரியோட ரியல் டாக்டர் அதாவது ரவுண்டுக்கு போகும்போது ஒவ்வொரு பேஷண்ட் விசிட் பண்றாரல்ல அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் தாங்கிக்க முடியாம அப்படியே சோகத்தை கொட்டிடுவார் இப்போ என்ன இவர் டாக்டரா இல்ல பைத்தியமா ரெண்டும் தான் ஏறக்குறைய உன்ன மாதிரி வெச்சுக்கோயே என்ன மாதிரி வா அது என்னது ஸ்டாஃப்களுக்கான கோட்டர்ஸ் அதாவது நான் தங்கி இருக்கிற ஜாகம் பல்லு வலிக்காச்சா நீ என்ன பண்ற? அதோ அங்க லேடிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல? அங்க பாத்ரூம் இருக்கு. நீ அங்க போய் குளிச்சிட்டு வந்துரு. நான் அங்க போய் குளிக்க மாட்டேன். அவ வீட்டுக்கு போய் நம்ம ரெண்டு பேரும் குளிக்கலாமா? அதெல்லாம் சரியா வராதுமா. நான் ஏற்கனவே குளிச்சிட்டேன். அதோ அங்க ஆயா இருக்காங்க. சோப்பு டவல் எல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. நல்லா ஒழுங்கா சமத்தான பொண்ணா போய் நீ அங்க குளி. எதுக்கு நீ தாவணி கழட்ட? நீ தானே குளிக்கணும்னு சொன்னே. இப்போ நீ தாவணி போட போறியா இல்லையா? ஐயா, குளிக்கணும்னா தாவணி கழட்டணும். ஜாக்கெட். ஐயோ, ஜாக்கெட் கழட்டவே மறந்துட்டேன். ஆமா இப்போ நீ தாவணி போடல மறுபடியும் அரவு போடு போடு இந்த பக்கம் திருப்பு ஆயா இங்க வாங்க இந்த பொண்ணை பாவாட தாவணியோட விட்டோம்னா ரொம்ப ஆபத்து ஏன்னா அப்பப்ப தாவணி கழட்டிருது நீங்க அங்க கூட்டி போய் குளிக்க வைங்க நம்ம யூனிஃபார்ம் கொடுத்துறப்பற இனிமே நான் தாவணி கழட்ட மாட்டேன் ஆனா அங்க போய் குளிக்க மாட்டேன் அவ வீட்ல குளிச்சுக்கறேன் ஏன் அங்க குளிச்ச என்ன தப்பு அங்க பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை இதுதான் பாத்ரூம் சோப்பு டவல்லாம் இருக்கு போய் குளி குளியெல்லாம் தெரியல ஓ குளியல் அதான் போமா ஓகே டா அது சரி நான் ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேமா இந்த பக்கம் வா எங்க இந்த பக்கம் மறைவா வா நான் சொல்றேன் எதுக்கு சத்தம் போடாம வா மாட்டேன் போ நீ எல்லாத்திட்டு என்ன கேட்டிருக்க குழந்தை குழந்தை தானே அத குடுக்கத்தான் உன்னை கூப்பிடுறேன் நிஜமா வா ஆமா வா கண்ணா எடுத்து விடுங்க குழந்தை வந்துருமா கொஞ்சம் கொஞ்சமா தாண்டா வரும் கையிடுறா என்னடா கிருஷ்ணமூர்த்தி பின்பக்கம் பாம்பு வந்ததா சொன்னாங்களே பாத்தியா ஆமா படையெடுத்தது எரிச்சல கலப்பாத்திரே இவதான் ஏதோ லூசு கத்தினான்னு சொன்ன நீங்க நம்பி ஓடி வந்துடுறா ஏயா உனக்கு கொஞ்சமால அறிவு இருக்கா நான் என்ன பண்ணவா பைத்தியங்களை குளிப்பாட்ட கூட்டு வந்தா பொறுப்பா பாத்துக்கணும் இவ ஒருத்தி மட்டும் தப்பிச்சுட்டு வந்துட்டா அதே 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 ஐயா நீ தான குழந்தை குடுக்கற கூட்டு வந்த என்னமா சொன்ன டேய் அட விடுடா அவ சொல்றத கேட்டுட்டு நல்ல வேளை ஆயா நான் பாத்த நான் பார்க்கலனா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அதா ஒண்ணு ஆகலன்னு தெரியல அத விடுடா ஐயா கூட்டி போமா டேய் போடி இரு ஐயா இது இருக்கட்டும் நான் கூட்டி வரேன் நீ போ போயண்டா நேரம் காலம் தெரியாம பாம்பு வருது நான் சத்தம் போறேன் ஜாக்கிரத மச்சி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டா என்ன அதை தள்ளிக்கிட்டு வந்ததுக்கு பதிலா பேசாம இதை தள்ளிக்கிட்டு வந்திருக்கலாம் குட்டி கிட்ட எல்லாமே எடுப்ப ஷோக்கா இருக்கு சரி விடு இங்கதானே இருக்கு ஒரு நாளைக்கு பூஜை போட்டுறேன் போட்டுருவோம் சரி போட்டுருவோம் அப்பா
நேத்து அந்த விஐபி புதுசா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தார்ல. ஆமா, அந்த பொண்ணு கிருஷ்ணமூர்த்தி மேல கல்லெடுத்து அடிச்சிருச்சு. அதனால கிருஷ்ணமூர்த்தி நாகராஜ சொல்லணும் அந்த பொண்ணுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறதுக்காக ஷாக் ரூம் கூட்டிட்டு போறாங்க. யார கேட்டா அந்த பொண்ணுக்கு ஷாக் கொடுத்தீங்க? ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்க, என்ன வேடி பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? அதுக்காக நடந்து கனமா, இதெல்லாம் சாப்பிடுமா? நான் குடிக்க மாட்டேன் பாபு. இது எங்க வீட்டுக்காரர் சொல்லி அப்பப்ப கொஞ்சம் குடிக்க சொல்லு பாபு. ஓகே. ஏய்யா, முதல்ல நான் கேட்டேன்ல பாபு, அப்புறமா இதைய பொண்ணு கிட்ட கொடுத்து. சரி பாபு. ஒரு வயசு பொண்ணு தலைவரி குழம்பா தான் நல்லாவா இருக்கும். நீங்களாவது மோகங்களை தலைகளை செய்து விடக்கூடாது பாபு. மத்தவங்களை கவனிச்சா நம்மள கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. இது அனாத கேஸ். இது ஏன் கவனிச்சுட்டு நம்மள கவனிக்கிறது யாரு? ஏன் மாசம் மாசம் ஆஸ்பத்திரி உங்களுக்கு சம்பளம் தரதில்ல? வெறும் சம்பளமே வாங்கிட்டு இருந்தா போதுமா? சிம்பளம் வாங்கணும்ப்பா. இப்ப நான் நர்ஸ் இல்ல, உன் கெஸ்ட். சி, உனக்காக மாதுளை பிஸ்கட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதுளை ரொம்ப காஸ்ட்லியானது, உனக்காக நான் காசு கொடுத்து வாங்கினேன். கமா, வாங்கிக்கோ வாங்கிக்கோ. பொய்யே. என்ன பொய்யே? ஆஸ்பத்திரிக்குள்ளேயே மாதுளை மரம் இருக்கு, நீ அதுலதான் பறிச்சிருக்க. யூ ஆர் கரெக்ட். அது மாச கடைசி. அது மட்டும் இல்லாம நேத்துதான் அம்மாவுக்கு எம்மோ அனுப்பிச்சேன். இது காசு கொடுத்தா வாங்கினது, இது மட்டும் தான் பின்னால மரத்துல பறிச்சது. பட் நீ இதெல்லாம் பார்க்க வேண்டாம். ரியல் ஃபீலிங் இஸ் ஃப்ரம் ஹியர். ஒரு மாதிரியா போட்டு thank you.
இப்ப போட. பொட்டு வைக்கிறேன், ஆட்டாம் இருக்கணும். ஆட்டாம் இரு. நீதான் ஆட்ட. ஓஹோ, கை ஆடுதோ? இல்ல, அது முன் அனுபவம் இல்லாதனால குறி பார்த்து வைக்கும் போது நடுங்குது கொஞ்சம். இப்படி. அட, இப்படி ஒரு டெக்னிக் இருக்கா? பர்ஃபெக்ட். ஒன்னு மறந்துட்ட. என்னது? ஓ, திஷ்டி கிடைக்கிறதா? ஓகே. சீப். சீப். ஓ, சீப். சாரி. கண்ணாடி வேணும். கண்ணாடி எதுக்கு? பார்க்கணும். இல்ல, எல்லாம் பிரமாதமா இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் பாத்துக்கோ. மால வேள ஓட
பக்கம் ஒரு குருவி வாழ்ந்தது. உன்ன எதுக்காக அடிச்சேன் தெரியுமா? சொல்ற. தெரியாது. தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? தெரிஞ்சுக்கணும். அதாவது மீனோட போட்டோவை பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கலாம் சொன்னியே, ஒருவேளை அவ போலீஸ் கிட்டியோ மத்தவங்க கிட்டியோ சிக்கிட்டு வாய் திறந்தா உள்ள போறது நீயா நானா? சொல்ற, நீயா நானா? நீங்கதான். அதான் பாயிண்ட். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எல்லா ஊருக்கும் நம்ம ஆளுங்களை அனுப்பி தேட சொல்லு. புரியுதா? புரிஞ்சுது. கொஞ்சம் பணம் கொடு. குடி, உனக்கு மருத்துவன் இது. மூர்த்தி என்ன? என்ன பாபு? இல்ல, வருஷம் பூரா முழுகாம இருப்பா, ஆனா புள்ள பெத்துக்க மாட்டா. இப்படி ஒரு விடுதலை இருக்க, இது என்ன பதில்னு உங்களுக்கு தெரியுமா? தலை சுத்துதே பாபு, நம்ம சர்வீஸ்ல இப்படி ஒரு விடுதலை கேள்விப்பட்டதே இல்லையே. கரெக்ட்னா, எனக்கும் கேட்ட நாள்ல இருந்து தலை சுத்திட்டு தான் இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத பாபு, நம்ம சின்ன வீட்டுக்கு அத்துப்படி. நான் இப்ப நேரம் அங்கதான் போயிட்டு இருக்கேன், சாயங்காலம் விட விடுவேன். அடங்க பாடு. முடியாது முடியாதுன்னா முடியாது. ஏய், நீ இங்க தப்பிச்சு வந்த? என்னால முடியாதுன்னா முடியாது. ஹலோ. என்ன என்ன முடியாது? இல்ல, என் வீட்டுக்கு என்ன பொண்ணு பார்க்க ஒரு மாப்பிள்ள வந்தான், அந்த ஆளு எனக்கு பிடிக்கல. அப்ப முடியாதுன்னா முடியாதுதானே? ஒருவேளை உண்மையிலே இப்படி ஏதாவது நடந்து அதனால இந்த பொண்ணு மென்டல் ஆயிருக்குமோ? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சப்பாத்தி போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு சப்பாத்தி எல்லாம் போட தெரியுமா? சுமாரா போடுவோம். சப்பாத்தி கல்லுல தானே போடுவாங்க, இங்க என்ன பண்ற நீ? கரெக்ட்மா, சப்பாத்தி கல்ல போடுறதுக்கு முன்னால முதல்ல மாவு பிசையணுமே. கொடு, நான் பசஞ்சு தரேன். இல்ல, உனக்காக நான் பசஞ்சு தரேன். கொடு. இரு, முதல்ல கையெடு. அதாவதுமா, சப்பாத்திக்கு மாவு பிசையது இருக்க, இது ஒரு சாதாரண சமாச்சாரம் இல்ல, இதுக்கு ஒரு விதமான பக்குவம் தேவை. உதாரணத்துக்கு, தண்ணியும் மாவு மிக்ஸ் பண்ணும்போது மாவு திரி திரி ஆயிடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் டூ, எண்ணெய் இருக்க அது ஒரு இதமா தான் தடவணும். பாயிண்ட் நம்பர் த்ரீ, மாவு பழகியில ஒட்டாம இருக்கிறதுக்காக இந்த வறண்ட மாவுடைய தூள் இருக்க, அதான் அந்த துகள்கள், அதை லைட்டா அப்படி மேல ஓட்டமா தூக்கணும். இது எல்லாத்தோட முக்கியமான பாயிண்ட், மாவு பிசைற கைப்பக்குவம் இருக்க, அது நம்மளவு கொடுக்க வராது. சொல்லி கொடுத்தா கரெக்டா செய்வேன்ல? இல்லம்மா, என் டேஸ்ட்க்கு அது ஒத்து வராது. ப்ளீஸ் விட்டுறேன். பெரிய டேஸ்ட். இரு, அது எதுக்கு எடுக்கிற? இது என்னன்னு பாக்குறேன். இது மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதுல வச்சு உருட்டுற கட்டை. அப்ப நான் உருட்டுறேன். கூட இரு. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ கரெக்டா வந்துட்ட. இந்த வருஷம் பூரா முழுகாம இருப்பான், ஆனா புள்ள பெத்துக்க மாட்டான். யார் அவ? அப்படி ஒரு விடுதலை போட்டே, அதுக்கு என்ன பதில்னு தயவு செய்து சொல்ல. சொல்ல மாட்டேன். பிளீஸ். நோ நோ. மாவு பேசுறேன்னு சொன்னேன், இந்த பேச. வேண்டாம், இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா? சரி, வேற என்ன இன்ட்ரெஸ்ட்னு சொல்லு, அதை நான் செய்யறேன். எதை சொன்னாலும் செய்வியா? முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். ஓகே. என்ன, உன் முதுகுல உப்பு மூட்டை ஏத்திக்கிட்டு ஆஸ்பத்திரி பூரா ஒரு சுத்து சுத்தணும். என்ன என்னாச்சு? எவனாவது நாலு பேர் பார்த்தா என்னையும் உன் லிஸ்ட் சேர்த்திருவான். சரி சரி. ஆஸ்பத்திரியில வேண்டாம், இந்த ரூம்குள்ளயே ஒரு சுத்து சுத்துவோம். இங்கதான் யாரும் பார்க்க மாட்டாங்களே. சரி, நான் உன்ன
உப்பு மூட்டை ஏத்திட்டு இந்த ரூமுக்குள்ளேயே ஒரு ரவுண்ட் வர்றேன். முதல்ல பதில சொல்லிடு. நான் பதில் சொல்லிட்டா நீ என்ன ஏமாத்திருவியே? நான் உப்பு மூட்டை ஏத்துனதுக்கு அப்புறம் நீ என்ன ஏமாத்த மாட்டேன். நிஜமா? நிஜமா? சரி, எனக்கு எப்படியும் பதில் தெரிஞ்சாகணும். ஏன்னா நீ என்கிட்ட சொன்ன நாள்ல இருந்து தினம் ஒரு பத்து பேர்கிட்டயும் அதை கேட்கறேன், ஆனா எவனுக்குமே தெரியல. அதுக்கு பதில் தெரியாம ராத்திரில தூங்க முடியாம ஒரு மாதிரி ஆயிட்டேன். உப்பு வாங்கலையோ உப்பு சொல்லிக்கிட்டே போ. உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்பு. என்ன இல்ல, கொஞ்சம் கீழ இறங்கு. ஏன் இல்ல, மூட்டையை பரட்டி போடணும். என்னது நேரங்காலமெல்லாம் தூக்குன்ட்டு? சாரி பாத, அந்த பொண்ணு விளையாட்டு தரமா உப்பு மூட்டை தூக்குன்னு சொல்லிச்சு. அது கூட நான் நேர தூக்கல, புரட்டி போட்டு தான் தூக்குனேன். அந்த பொண்ணு மனசுல மட்டும் இல்ல, ஓ மனசுல கூட சூதுவாதி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பாக்குற எல்லாருக்கும் அப்படி ஒரு மனசு இருக்கும்னு நினைக்காத. போ, அந்த பொண்ணை கொண்டு போய் வார்டில் விட்டுடு. இத பாருங்க. இத பாருங்க, இப்ப ஃபாதர் வந்து நீங்க எல்லாம் கூடி சீக்கிரம் குணமாகணும்னு உங்களுக்காக அவரு கீழே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுவார். அவர் எப்படி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றாரோ அதே மாதிரி நீங்களும் கீழே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணணும். ஓகே, குட். ஃபாதர், நான் தெளிவா சொல்லிட்டேன், எல்லாரும் கரெக்டா பண்ணுவாங்க. ஷூர் ஷூர் ஃபாதர், பர்ஃபெக்ட்டா உட்கார்ந்து பண்ணுவாங்க பாருங்க. குட், நல்லா பாருங்க ஃபாதர் எப்படி பிரார்த்தனை பண்றாரோ அதே. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், பாதர் எப்படி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணாரோ அதே மாதிரி பண்ண சொன்னல, அதை பார்த்து பண்ணுங்க. பாதர் எப்படி உட்கார்ந்து பாருங்க, நல்லா முட்டி போட்டு வச்சிருக்காருல்ல அதே மாதிரி உட்கார்ந்து பண்ணுங்க. இரு இரு, பாதர பாருங்க, இப்படி முட்டி போட்டு இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணாரு அதே மாதிரி பார்த்து பண்ணுங்க. பாபு என்னாச்சு? இல்ல ஃபாதர், இவங்க எதுக்காக தலைப்பிச்சுக்கிட்ட? இல்ல ஃபாதர், கொஞ்சம் அதிகமா அரிச்சது அதனால சுரிஞ்சுக்கிட்டேன். குட், ரொம்ப தெளிவா இருக்க. பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதித்து. Stupid fellow. Good morning, father. Good morning. என்ன எஸ்பி அனுப்பிச்சாரா? ஆமா ஃபாதர், கரெக்டா 8 o'clock புறப்பட்டா போதும்னாரு. ஓகே, எஸ்பி ஒரு புக்கு கேட்டிருந்தாரு, கொடுக்குறேன், கொண்டு போய் கொடுத்துருங்க. ஓகே சார். என்னப்பா இது, என்னப்பா இது, கெஸ்ட் வரும்போது வாடலாம் எங்க போயிட்டாங்க, குடிப்பா போலாம். I am sorry. பரவாயில்ல ஃபாதர். Terribly sorry. பரவாயில்ல ஃபாதர். உள்ள பாத்ரூம் இருக்கு, பாஸ் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? ஓகே ஃபாதர். இன்ஸ்பெக்டர் வாட்ச்,
நாம கவுரவ குறச்சல இல்ல பாயிண்ட் யூ ஆர் கரெக்ட் அகைன் அபௌ புதுல சுட்டாலாவது தப்பிக்க வாய்ப்பு இருந்து இப்ப அதுவும் போச்சு கேப்டன் ஃபர்ஸ்ட் நேஷனல் அனதம் யூ மீன் ஜனகனமன எஸ் ஜனகனமன ஐ அம் சாரி அப்பா அக்ரி ஓகே 1 2 3 கேப்டன் ஹேண்ட் ஹேண்ட் புஷன் லோட் பண்ணி கொண்டு வரலாமா இன்ஸ்பெக்டர் டிரஸ் டிரஸ் வேண்டாம் சார் உயிர் பிடிச்சதே போதும் சார் அது சரி கேப்டன் யுத்தம் முடிஞ்சிருச்சு இதை பாருங்க சமாதான கொடி ஓகே பீஸ் ஆஃப் மைண்ட் பாபு மெடிசன் ஒரு டஜன் வந்திருக்கு ஸ்டாக் புக்ல என்டர் பண்ணிட்டு உள்ள வை ஓகே ஒரு டஜன் பன்னெண்டாச்சே பதினொன்னு தான் இருக்குன்னா உலகத்துல எல்லாமே ஏமாத்து வேலையா இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர் இந்த மருந்து ஒரு டஜன் அனுப்பிச்சதா சொன்னீங்களே அதுல 11 பேக்கெட் தான் இருக்கு ஒரு பேக்கெட் அவன் ஏமாத்துதான்னு நினைக்கிறேன் பெரிய கம்பெனிப்பா தப்பு இருக்காது சரியா நீ பாரு 12ன்றது கூட நான் தப்பு பண்ணுவேன் சரி உங்களுக்காக இன்னொரு தடவை வேண்டேன் plus 3 5 5 plus 2 7 7 plus 2 9 9 plus 1 10 அத வந்து இருந்ததே 10 2 5 7 10 ஃாதர் நான் என்னன்னதுல தப்பு பண்ணிட்டேன் நினைச்சேன் அது இல்ல 11 கோடி இல்ல 10 தான் இருக்கு பாபு மறுபடியும் சரியா அனுப்பாரு என்ன ஃபாதர் என் மேல எண்ணிக்கையில இவ்வளவு நம்பிக்கை இழந்துட்டீங்களே சந்தேகம் வந்தா நீங்களே வந்து எண்ணி பாருங்க இல்ல ஃபாதர் நீங்க என்னங்க ரெண்டு ஓகே
நாலு ஓகே ஆறு ஓகே எட்டு ஓகே பத்து பன்னெண்டு ஒரு டஜன் ஃபாதர் நான் என்னும் போது பத்து தான் இருந்தது ஃபாதர் நான் ரெண்டு கொண்டு வந்தேனா நோ நோ யூ ஆர் கரெக்ட் ஐ எம் ஒன்லி ராங் இரு பாபு உனக்கு இந்த ஆஸ்பத்திரியில் ஏழு வருஷம் சர்வீஸ் கரெக்ட் ஃபாதர் நைட் அண்ட் டே ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்க்க எக்ஸாக்ட்லி ஃபாதர் அதனால உனக்கும் அந்த பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா ஃபாதர் ஒன்றும் தப்பு இல்லை நீ என்ன பண்ற ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ நல்லா தூங்கு எல்லாம் சரியா போயிடும் ஓகே எனக்கு ஒண்ணு இல்ல ஃபாதர் சொன்னா நம்புங்க ஃபாதர் இதே தான் பாபு ரொம்ப நாளா நானும் சொல்லிட்டு இருக்கேன் என்ன யாராவது நம்புறாங்களா விதி விடு போயா டேய் மச்சான் வர வர இந்த பாபோட தொல்லை ரொம்ப பெருசா போச்சுடா என்னடா பண்ணா நேத்து நம்ம ரங்க நைட் டியூட்டிக்கு தண்ணி அடிச்சிட்டு வந்துட்டானே பாபு அவனை மாட்ட வச்சுட்டான்டா அவனை நம்ம விஷயத்துல ஏதாவது செஞ்சிருக்கணும் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ ஒண்ணு கெட்டு போலடா பாபு வழக்கமா அவன் கோட்டர்ஸ் மூலமா கட்டில் போட்டு படுப்பான் இன்னைக்கு நைட் நம்ம ஆட்களை உள்ள அனுப்பிச்சு கைகள் எடுத்துட வேண்டியதானே இன்னைக்கு நமக்கு தான் டியூட்டி நம்ம மேல தான் பிரச்சனை வரும் அட நீ வேற பூட்ட திறந்து நாலஞ்சு பைத்தியங்களை வெளியே அவுத்து விட்டு பழி அவங்க மேல விழுந்துட்டு போகுது என்ன சொல்ற மச்சான் உனக்கு உடம்பெல்லாம் மூளடா அவருக்கு ஷாக் கொடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போறேன் நீங்களும் வரதா இருந்தா வாங்க சூர்யப்பா நோ 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 கேப்டன் நோ ஷாக் ட்ரீட்மென்ட் சூர்யப்பா நாட் கமிங் இல்ல கேப்டன் சும்மா அவங்க இருக்காங்கன்னு போய் சொன்னேன் போய் சொன்னியா சும்மா நம்ம நாட்டுக்கு பெரிய ஆபத்து ஆமா உங்க ஃப்ரெண்ட் கேப்டன் பாபுவை இனிமே அட்டாக் பண்ண போறாங்க மை ஃப்ரெண்ட் கேப்டன் பாபு அட்டாக் எஸ் இனிமே அட்டாக் நோ கேப்டன் சூர்யப்பா கமிங் ஜெய் ஹிந்த் மை ஃப்ரெண்ட் கம் ஆன் பாப்பரா பாப்பரா பா கேப்டன் கம் கம் எஸ் போங்க போய் எழுப்பி இனிமே அட்டாக் சொல்லுங்க கேப்டன் பாபு மை ஃப்ரெண்ட் கேப்டன் பாபு கேப்டன் என்னது இந்நேரத்துல நீங்க எஸ்கேப் எப்படி வெளியே வந்தீங்க ஜிமிஸ் அட்டாக் மை சூர்யப்பா ஹெல்பிங் யூ ஐயோ என ஹெல்ப் பண்றது இருக்கட்டும் நீங்க இந்நேரத்துல எத்தனை பேர் எப்படி வெளியே வந்தீங்கன்னு தெரியலையே ஐயோ ஒவ்வொருத்தரும் எங்க போய் எப்படி பிடிக்கிறது என்ன கேப்டன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே யூ ஸ்லீப்பிங் மை ஸ்லீப்பிங் என்ன கேப்டன் எனக்கு ஒண்ணுமே புரியல ஆல் படுத்துக்க மாதிரி செட்டப் பண்ணிக்கிறீங்க என்னது கம் ஆன் ஃபாலோ மீ ஐயோ எக்க சக்கமா மாட்டிட்டே ஒரே குழப்பமா இருக்கு கம் ஆன் இன்சைட் இல்ல நீங்க இன்சைட் போணும் கேப்டன் கம் யூ கம் என்ன கேப்டன் இந்த நேரத்துல தப்பிச்சு வந்து ஒரே குழப்பத்தை உண்டாக்கிட்டீங்க நடங்க வாடுக்கு போலாம் நோ பாபு எனிமி கமிங் அட எனிமி கிடையாது ஒண்ணும் கிடையாது சொன்னா கேளுங்க நடங்க போலாம் நோ பாபு டெஃபினெட்லி எனிமி கமிங் என்ன கேப்டன் நீங்க நாட்டுல எனக்கு யார் எனிமி இருக்காங்க தேங்க்யூ கேப்டன் இருட்டடி வீரனுங்க கேள்விப்பட்டிருக்க கரெக்டா இருக்கு புடிங்க பண்ணிடலாங்கிறீங்க சூரிய பாக்கி ஓகே விடுங்க மை ஆல்சோ கமிங் இல்ல கேப்டன் இது சின்ன டிக்கெட்டுக்கு நம்ம லெவலுக்கே பாத்துக்கிறேன் நீங்க வேற பெரிய ஃபைட்டுக்கு போய்க்கலாம் Thank you.
சரி போங்க கேப்டன் யுவர் கன் Thank you, thank you. Congratulations, congratulations. Indian Army very good. Captain, you also very good. என்ன அப்ரிசியேட் பண்ணதிருக்கட்டும் கேப்டன். உங்களை பூட்டை திறந்து வெளியே அனுப்பிச்சது யாரு? என்ன அட்டாக் பண்ண போறாங்க போய் காப்பாத்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சது யாரு? நல்லா நிதானமா தெளிவா யோசனை பண்ணி பதில் சொல்லுங்க. என்ன அட்டாக் பண்ண போறாங்க போய் காப்பாத்துங்கன்னு உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சது யாரு? சாரி ராணுவ ரகசியத்தை வெளியில சொல்லக்கூடாது. சோ சூரியப்பா நாட் டெலிங். ஓகே 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 கம் ஆன் மீனு. மீனுவா? ஏய் வாங்க வாங்க, மரியாதையா உண்மை சொல்லு. கேப்டனை திறந்து விட்டது, என்ன அட்டாக் பண்ண போறாங்க போய் காப்பாத்துங்கன்னு சொன்னது இதெல்லாம் நீதானே? நோ, ஐ அம் நாட் டெலிங். கேப்டன் தான் திறந்து விட்டாரு, அவர்தான் எரிமை சட்டாக்குன்னு சொன்னாரு. கொஞ்சம் நல்லா நிதானமா யோசனை பண்ணி பாருமா. ஒருவேளை உங்க ரெண்டு பத்தியும் வேற யாராவது அனுப்பிச்சு வச்சாங்களா? வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய். பாபு என்னப்பா இது இந்த நேரத்துல? ஃபாதர், இந்த பொண்ணு மிலிட்டரி பேஷன் ரெண்டு பேர் மட்டும் எப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க ஃபாதர்? போய் நீ தானே என்ன குவார்டர்ஸ் கூட்டிட்டு போன? ஐயோ இல்ல ஃபாதர், என்ன மாதிரி விவகாரமா இருக்கு, தலையில கல்ல தூக்கி போற மாதிரி பேசிட்டு இருக்கிற. ஃபாதர், இவங்க எல்லாம் எப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க? எப்படி போய் எஸ்கேப் ஆவாங்க? நைட் டியூட்டி பாக்குற வாட்ச்மேன் உடல இல்ல, அவங்க எல்லாம் டீ சாப்பிட போன கேப்ல இது எப்படி தப்பிச்சிருச்சு போலக்கு. இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெலோஸ். மத்த பேஷன் எல்லாம் கரெக்டா இருக்காங்களா? ஜென்ஸ் பேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்க, லேடிஸ் இனிமேல் தான் நான் போய் செக் பண்ணுறேன். சீக்கிரம் ப்ளீஸ். ஏய் வாட்ச்மேன் நாகராஜன், நானா அவனை கூட்டி போனேன். எங்க அந்த பொண்ணு மீனுக்கா? இருக்கு இல்ல இல்ல, என் கண்ணு, என் முத்து சொல்லு, என் முத்து, என் புஜ்ஜி சொல்லு. புஜ்ஜி வேண்டாமா, நாய் பேரு. பரவாயில்ல, செல்லமா கூப்பிடலாம். என் புஜ்ஜி சொல்லு. உம்மா, இதுதான் வேற மாதிரி இருக்கு, நான் மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? குழந்தைங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் சொல்றது இல்ல? குழந்தை கிட்ட சொல்லுவாங்க, பின்ன அந்த மாதிரி சொல்லு. இத பாரு, இதுதான் லாஸ்ட், வேற எதுவும் கேட்க கூடாது. மாட்டேன். உம்மா. ஐயா, இப்படியா? இங்க புடிச்சு இப்படி ஆட்டி சொல்லு. என்னன்னு தெரியல, ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை என்கிட்ட வந்து இங்க புடிச்சு இப்படி பண்றாரு. ஐயோ ஐயோ இல்ல ஃபாதர், சாப்பிடறது கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னா, அதனால ஒரு கடமை உணர்வோட இப்படி பண்ண. உன்னை பத்தி எனக்கு தெரியும் பாபு, கூட்டிட்டு போ. தேங்க்யூ ஃபாதர். I am so sorry. உங்க மாமாவோட கோடிக்கணக்கான சொத்துக்களும் மீனோட குழந்தைக்கு தான் போய் சேரும். இது உங்க மாமாவோட உயிரில தெளிவான கண்டிஷனா இருக்கு. அதனால நீங்க மீனுவை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணினார் ஒழிய அந்த சொத்துக்கள் உங்களை சேரதுக்கான வாய்ப்பே இல்லை. Yes, yes, your card. வணக்கம் சார். பாபு, சார் ஒரு போட்டோகிராஃப் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவரை லேடிஸ் வார்டுக்கு அழைச்சிட்டு போய் மீனாட்சின்னு ஒரு பொண்ணுக்கு நீ பேர் வச்சிய, அதை போட்டோ எடுக்க சொல்லு. ஃபாதர், அந்த பொண்ணு எதுக்காக போட்டோ எடுக்கணும்? பாபு, அந்த பொண்ணு இங்க வந்து ரெண்டு மாசம் ஆகுது. இது வரைக்கும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் காணவில்லைன்னு பேப்பர்ல விளம்பரமும் கொடுக்கல, போலீஸ் மூலமா அப்ரோச்சும் பண்ணல. அட்லீஸ்ட் நாமாவது ஒரு போட்டோ எடுத்து அந்த பொண்ணு இங்க தான் இருக்கிறதா பேப்பர்ல விளம்பரப்படுத்தினா சம்பந்தப்பட்டவங்க தேடிட்டு வருவாங்க இல்லையா? ஃபாதர், நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு. இல்ல, பேஷண்ட் ஒரு வயசு பொண்ணு, காணவில்லைன்னு பத்திரிக்கையில பப்ளிசிட்டி கொடுத்தோம்னா அதோட கல்யாணம் பாதிச்சிடும். அதனாலதான் இது வரைக்கும் பேரண்ட்ஸ் பப்ளிசிட்டி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இப்ப அதே பொண்ணு நாம போட்டோ பிடிச்சு இங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறத பப்ளிசிட்டி கொடுத்தோம்னா அதே பாதிப்பு போறோம் இல்லையா? ஐ திங்க் பாபு சொல்றது நியாயமா தான் தெரியுது. ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் இப்படி வாங்க, இந்த பக்கமா திரும்ப லைன் நடுங்க பாக்கலாம். கூட்டம் அதிகமா இருக்கு, ரெண்டாவது பேட்ச் இந்த நாலு பேர் ஓடிக்கலாம். போ, தள்ளி எழுங்க.
எங்க இப்படி ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி செடியா உட்காருங்க பாக்கலாம் ரன்னிங் ரேஸ் இப்படி உட்காருவாங்க நான் காட்டட்டுமா தெரியுமா உனக்கு காட்டு பாக்கலாம் தள்ளி தள்ளி குட் பர்ஃபெக்ட் எல்லாரும் இதே மாதிரி உட்காருங்க அதோ அங்க தூரமா ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் தெரியுதா ஆமா தெரியுது ஆமா இப்போ நான் 1 2 3 சொன்ன உடனே ஓடி போய் அந்த எலக்ட்ரிக் போஸ்ட் டச் பண்ணிட்டு திரும்பி ஓடி வரணும் ஓகே 1 2 3 எந்திரி யூனிஃபார்ம் போடுனா பாதிரியார்ட்ட கேட்டு பாவாடை சட்டை மட்டும் போடு தெரியுதுல மத்ததுல எல்லாம் அது வேண்டாம் ஒரு ஆள் பரவாயில்ல ரிவர்ஸ்லயாவது ஓடிட்டு இருக்கான் ஒருத்தன் நிக்கிற இடத்துல ஓடிட்டு இருக்கான் அவன் பாரு படுத்துட்டா கூட கைய கால ஆட்டிட்டு இருக்கான் நீ மண்ணு மாதிரி இப்படியே பாவனை பண்றதா என்ன அர்த்தம் ஒரே ஒரு புத்திசாலி மட்டும் எவ்வளவு பர்ஃபெக்ட்டா ஓடிட்டு இருக்கான் பாத்தியா அங்க பாரு ஐயோ ஐயோ டேய் ஐயோ ஐயோ வார்ட் நம்பர் 3ல பேஷண்ட் ரங்கராஜ் அவரோட 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன் தெளிவா தான் பேசுறாரு ஐ திங்க் இஸ் ஆல் ரைட் அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சங்க வேண்டாம் ஃாதர் ஏ நீங்க சொல்ற பேஷண்ட் நேத்து நம்ம நர்ஸ் கீதாவை கிணத்துல புடிச்சு தள்ளி விட்டா எதுக்காக நம்ம நர்ஸ் கீதா நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்னு பக்கத்துல யாரோ கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க கூட நின்று இருந்த பேஷண்ட் சரி முழுகுன்னு கிணத்துல புடிச்சு தள்ளி விட்டார் நர்ஸ்க்கு என்னாச்சு நீங்களும் நர்ஸ் கீதாவும் தான காலையில ஒண்ணா பேசிட்டு வந்தீங்க ஓ ஜீசஸ் ஃாதர் அந்த விஐபி கூட்டம் தர ஒரு பொண்ணு பாபு கூட மீனாட்சின் பேர் வச்சாரே அந்த பொண்ணு தெளிவா தான் இருக்கா அவள கூட வீட்டு கம்ச்சிரலாம் ஆமா ஃாதர் ஒரு சில நேரங்கள்ல தான் அந்த பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கா மத்தபடி அவளுடைய பேச்சுவார்த்தை நடவடிக்கை எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் பாபு ஆனா அந்த பொண்ணு யாரு என்னன்னு விவரம் தெரியல அவள தேடிட்டு இது வரைக்கும் யாரும் வரவே இல்லையே வேணா ஒன்னு பண்ணலாம் ஃாதர் அந்த பொண்ண விஐபி வீட்டிலேயே தங்க வைப்போம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மட்டும் இங்க கூப்பிட்டு ட்ரீட்மென்ட் பண்ணலாம் உங்க தேவ தடுமாறுண்ட தம்பிகளா நாடுன்ன
நிச்சயமா அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா? சரிதான்பா, எங்களுக்கெல்லாம் காதல பூ வச்சு பத்தாது. சாமிக்கு வர வைக்கணுமா? வெறுக்கக்கூடாது. எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும்னு எங்க மதம் சொல்லுது. ஆனா நீ பண்ண காரியத்துக்கு உன்னை என்னால வெறுக்காம இருக்க முடியல. ஃபாதர், எதுக்கு ஃபாதர் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மயங்கி விழுந்தாலே அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா?
அந்த பொண்ணு கர்ப்பமானதுக்கு நீதான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்க. சத்த நாடியும் ஒடுங்கி கண் கலங்கறத பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ல தோணுதே. தோணும் தோணும். அந்த பொண்ணு வந்த மறுநாளே அவளை குளிப்பாட்டுறதுக்கு ஐயா அவனுடைய கோட்ரஸுக்கு ஆயிட்டு போனாரு. இது எல்லாருக்கும் தெரியுமே. அதை விடப்பா, அந்த பொண்ணு ஷாக் கொடுத்து படுத்திருந்தப்போ அண்ணன் டவல் பார்த்து குடுக்கறான்னு சொல்லி ஏகமா தடவனாரு. அதனோட எஃபெக்ட் தான் இது. அது பரவாயில்லப்பா அண்ணன், அந்த பொண்ணை எப்படி சாப்பிட கூப்பிடுவார் தெரியுமா? இப்படி குடிச்சு உமாவா. லேடிஸ் வார்ல 10 15 பொண்ணுங்க இருக்காங்க. நான் ஒவ்வொன்னா கவனிக்கலாம்னு நினைச்சேன். இவன் என்னடானா இந்த பொண்ணை கவனி இந்த பொண்ணை கவனி ஒரே அடியா உயிரை வாங்கிட்டு இருந்தான். ஏன் இவ்வளவு அக்கறைன்னு இப்ப என்ன புரியுது? பாபு, அந்த பொண்ணு பைத்தியங்கிறதுனால நடந்த தப்புக்கு நான் காரணம் இல்லைன்னு தட்டி கழிச்சலாம் நினைக்காத. அந்த பொண்ணுக்கு வரப்போற பழிபாவத்தை பத்தி கொஞ்சம் யோசனை படிப்பாரு. நாளைக்கு அந்த பொண்ணு திடீர்னு குணமாகி கல்யாணம் ஆகாமலேயே கழுத்துல தாலி ஏறாமலேயே தான் கர்ப்பம் ஆயிட்டும் தெரிஞ்சா அந்த சித்திரவதை அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? அப்படி ஒரு நிலைமை வந்தா நிச்சயமா மறுபடியும் பைத்தியம் ஆயிடுவா, இல்ல தற்கொலை பண்ணிக்குவா. தன்னை ஒருத்தன் கெடுத்துட்டான்னு ஒரு பொண்ணு கதறி அழுதா அதை கேட்கறவங்க 4 பேருக்கு மனசு இறங்கும். ஆனா தன்னை கெடுத்தது யாருன்னே தெரியலன்னு அழுதா அது கேலி குத்தாயிடும். சித்த சுவாதீனம் இல்லாத ஒரு அப்பாவி பொண்ணுக்கு அப்படி ஒரு கொடுமை உன்னால வரணும்னு நினைக்கிறியா பாபு? இந்த ஆஸ்பத்திரிக்கு வரப்போற கெட்ட பேரையும் சரி, எனக்கு வரப்போற கேவலத்தையும் சரி என்னால ஜீர்ணிச்சுக்க முடியும். ஆனா அந்த பொண்ணு கர்ப்பமானதுக்கு நீ காரணம் இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லிடாத. அதை என்னால தாக்கிக்க முடியாது. ப்ளீஸ் பாபு, ஐ பெக் யூ. என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர், அந்த பொண்ணு கெட்டு போனதுக்கு நான் தான் காரணம். கூடவே பழகிட்டு இருந்ததுனால தவிர்க்க முடியாம இந்த தப்பு நடந்துருச்சு. பாபு சின்ன வயசு காரணா இருந்தாலும் பேச்சுவார்த்தை பழக்க வழக்கங்கள்ல ஒரு பெரிய மனுஷன் தோரணை இருக்கும்னு பாக்குற எல்லாருக்கிட்டும் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா வயசுக்கேத்த பலகீனம் தான் உங்ககிட்டயும் இருக்கு. சரி, நீ பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமா ஒரு காரியம் பண்ண முடியுமா? சொல்லுங்க பாத. அந்த பொண்ணோட சொந்த பந்தம் யார் வந்தாலும் நான் பேசிக்கிறேன். இதோ நீ தினம் கும்புறி இந்த அம்மன் கழுத்துல இருக்க தாலி எடுத்து அந்த பொண்ணு கழுத்துல கட்டு. ஓகே ஃபாதர். இத பாருமா. என்ன எதுக்கு என்ன தொடர்ற? இந்தா
பூ வச்சுக்கோ. இத பர்மா, உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நீ தினம் அழகா தலை செய்வி, நெத்தி நிறைய குங்குமிட்டு பூ வச்சுக்கணும். எனக்கு எங்க கல்யாணம் ஆச்சு? உன் கழுத்துல தாலி இருக்க பாக்கலையா? இதா, இது சும்மா விளையாட்டுக்கு. பாதிரியார் கட்ட சொன்னாரு, அவருக்காக நீ கட்டின. இல்லம்மா, மத்தவங்க நிர்பந்தத்துக்காக நான் உனக்கு தாலி கட்டல. உண்மையிலேயே உனக்காக மனப்பூர்வமா உன்னை மனைவியை ஏத்துக்கணுங்கிற முடிவோட தான் அன்னைக்கு நான் உனக்கு தாலி கட்டினேன். சரி, உண்மையிலே நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். ஆனா நான் உன்னை தொடமாட்டேன், நீயும் என்ன தொடக்கூடாது. சரிம்மா, இந்த இந்த பூவை வச்சுக்கோ. Thank you.
Thank you.
மினு ஐப்பசி 16 தை 6 சித்திரை 10 இந்த மூணு தேதியில உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு மினு இத பாரு என் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என் அத்தை தான் எனக்கு கார்டியன் நீ என் அத்தை மக அவ்வளவுதான் நம்ம ரிலேஷன்ஷிப் உனக்கு ஏதாவது காசு பண்ண வேணா கேட்டு வாங்க ஆனா எனக்கும் உனக்கும் கல்யாணம்ங்கிற கற்பனை இருக்கே அது கனவுல கூட ஒத்து வராத மீனு என்ன அனவசியமா டென்ஷன் ஆக்காத நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு பார்க்க முடியல உன் கூட ஒரு வாழ்க்கைங்கிறத என்னால நினைக்கவே முடியல அந்த அளவுக்கு என்ன வெறுக்க காரணம் நான் சொல்றேன்டா சூதாட்டம் ரேஸ் லேடிஸ் ட்ரிங்க்ஸ் இதல ஏதாவது ஒரு கட்டப்படுத்து விட்டு வச்சிருக்க மம்மி ஷட் அப் நான் உனக்கு மம்மி இல்லடா அவளுக்கு தான் மம்மி அந்த ஸ்தானத்துல வளத்துறதா தான் எங்க அண்ணனுக்கு நான் பிராமிஸ் பண்ணிருக்கேன் மீனுடைய கல்யாணங்கிறது அவளுடைய சொந்த விருப்பம் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமைடா தேங்க் யூ ஆட்டி ராஜேஷ் இங்க வாடா நான் உன்கிட்ட பேச விரும்பல பைத்தியம் ஒரு கோடி ரூபாய் சொத்துக்கு ஒரே வாரிசு மீனு எனக்கு ஒரே வாரிசு நீ இத ரெண்டையுமே நான் இழக்க மாட்டேன் அதுக்கு ஒரே வழி இந்த டேப்லெட் நேற்று ராத்திரி
இந்த கீயை வச்சு நான் ஓபன் பண்ணி ராத்திரி நடந்தத நினைச்சாக்க அந்த ரகசியம் எனக்கும் புரிஞ்சுதம்மா கணவனே கண் கண்ட தெய்வம் கண்டுபிடிச்சிட்டா எப்படிமா புரியல இப்போ ஒரு பொண்ணு அதாவது தமிழ் பொண்ணு அதுலயும் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் ஊர்ன பொண்ணு ஒருத்த நாள் கெடுக்கப்பட்ட என்ன பண்ணுவா ஒன்னு தற்கொலை பண்ணிப்பா இல்ல கெடுத்தவனுக்கு வாழ்க்கப்படுவா இது ரெண்டு தவிர்த்து வேற ஏதாவது மார்க்கம் உண்டாமா இப்போ உன் கேஸ் எடுத்துக்கிட்டா நீ ஒரு படிச்ச பொண்ணு அதுலயும் வீரப்பானவ அதனால தற்கொலை பண்ணிக்கிறது கோழத்தனம் நினைக்க அப்போ எனக்கு தான் நீ கழுத்து நீட்டி ஆகணும் இனி உனக்கு வேற வழி இல்ல உன் கருப்பு போனது போனது இனிமே உன்னை எவனும் சீண்ட மாட்டான் இந்த ஜென்மத்துல உன் கழுத்துல தாலியும் ஏறாது சாயங்காலத்துக்குள்ள கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும் அப்படி இல்ல தற்கொலைதான் முடிவுன்னா வீட்டு பின்னாடி ரயில்வே டிராக் இருக்கு வீட்டுக்குள்ள பாழும் கிணறு இருக்கு வீட்டு வாசல்ல புளிய மரம் இருக்கு இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிக்க பண்ணாத பாபு மேல எத்தனை கடுமையான வார்த்தைகளை பேசிட்டேன் அவன் மனசு என்ன பாடுபடும்
ஜீசஸ். பாருமா, நீ மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல, அதனாலதான் பரிசுத்தமான பாபு கிட்ட கர்த்தரே உன்னை சேர்த்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கேயோ எப்படியோ தப்பு நடந்திருக்குன்னு பாபுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உன் மேல பாவப்பட்டு உன் கரையை துடைக்கிறதுக்காக உன் கழுத்துல தாலி கட்டிருக்கான். இங்க நடந்த விஷயங்களை பாபு கிட்ட சொல்லு, நிச்சயமா உன்னை மன்னிச்சு மனப்பூர்வமா மனைவி ஆத்துக்குவான். இல்லைங்க ஃபாதர், நான் இங்க வந்தது, நம்ம ரெண்டு பேரும் பேசினது எல்லாத்தையும் தயவு செய்து நீங்க மறந்துருங்க. What do you mean? நீங்க சொன்ன மாதிரி நான் கருப்படிச்சவ தான். அதுல இருந்து விடுபடுறதுக்காகத்தான் பாபு கையால தாலி ஏத்துக்கிட்டேன். மத்தபடி அவர் நிழலத்தோட கூட எனக்கு அருகது இல்லை. நோனோ, நீ கெட்டு போனது உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விபத்து மாதிரி. இனிமே நீ பாபு கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ வேண்டியதான் வர. சாரி ஃபாதர், அதுக்கு மனசாட்சி எனக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்ல, நான் இங்கேயே தங்கி இருந்த இன்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் என்ன பிடிச்சதுன்னா அப்ப நான் கொலைக்காரங்கிறது மட்டும் இல்ல, கெட்டு போனவங்கிற உண்மையும் வெளியே வரும். அப்போ யாருக்கோ பிறந்த குழந்தைக்கு இவன் அப்பா ஆயிட்டான்னு எல்லாரும் பாபுவை பார்த்து கை கொட்டி சிரிப்பாங்க. என் மானத்தை காப்பாத்தின அவருக்கு என்னால அப்படி ஒரு அவமானம் வரக்கூடாது. சரிம்மா, அதுக்காக எத்தனை நாளைக்கு தான் நீ பைத்தியங்கிற போர்வையில இருக்க முடியும்னு நினைக்கிற? கொஞ்ச நாளைக்கு தான். எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு தான் தன் சொத்துக்கள் எல்லாம் சேரும்னு எங்க அப்பா உயில எழுதி வச்சிருக்காரு. எனக்கு குழந்தை பிறந்ததும் அது பாபு கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிரந்தரமா அவர்கிட்ட இருந்து விலகிட போறேன். இதோ பாருமா, நீ பேசுற தத்துவம் வேதாந்தம் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமே தவிர நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. எப்படி உனக்கு ஒரு மனசாட்சி இருக்குதுன்னு சொல்றியோ அதே மாதிரி எனக்கு ஒரு மனசாட்சி இருக்கு. இங்க நடந்த உண்மைகளை எல்லாம் பாபு கிட்ட விளக்கமா சொல்லி உன்னை அவனோட சேர்த்து வாழ வைக்க வேண்டியது என்னோட கடமை. நட இல்ல ஃபாதர், இங்க நடந்த எதையும் நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏம்மா, ஒரு பேச்சுக்கு சொல்றதா வச்சுக்க, உன்னால என்ன என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. Are you a true Christian? Sure, no doubt. Confession boxல உங்ககிட்ட பாவ மன்னிப்பா கேட்ட சத்திய பிரமாணத்தை வெளிய சொல்றத கர்த்தர் ஏத்துக்குவாரா? ஏத்துக்க மாட்டார் இல்ல. வர ஃபாதர். பாபு, இத வந்துட்டு ஃபாதர். ஃபாதர், பாபு, இந்த பொண்ணுக்கு மைனர் ப்ராப்ளம் தான், விஐபி வீட்டிலே தங்க வச்சு அப்பப்ப ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டுக்கலாம்னு அன்னைக்கு நாமளா டிஸ்கஸ் பண்ணல? ஆமா ஃபாதர். இல்ல, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு மனைவியும் ஆயிட்டா, மத்த பேஷண்ட் கூட இங்க அடைச்சு வைக்கிறத விட உன் குவார்டர்ஸ்க்கே கூட்டிட்டு போய் தங்க வச்சுக்கலாமே. என்ன பாபு, ஒன்னும் பேச மாட்டேங்கிற? நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் ஃபாதர், ஆனா சங்கோஜமா இருந்ததுனால பேசாம இருந்துட்டேன். இதுல என்னப்பா இருக்கு? ஓ மனைவி இப்ப கூட்டி போய? இல்ல ஃபாதர், இதெல்லாம் வச்சுட்டு வந்து நான் கூப்பிட்டு போறேன். மன்னிக்கணும், இப்ப நான் ஃபாதர் இல்ல, டாக்டர். ஒரு டாக்டர் பேஷண்ட பத்தி சம்பந்தப்பட்டவங்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை தான் நான் பாபு கிட்ட சொன்னேன். Wish you good luck. Father! Father, கொஞ்சம் சீக்கிரமா ஓடி வாங்களே. கையோடு கண்ணாடி வளையல உடைச்சு கையை கீறிட்டா ஃபாதர். போய் பேண்டேஜ் போட்டு விடுங்க.
ஃபாதர் இவள நம்பிறதுக்கு இல்ல நான் கோட்டர்ஸ் இவள தனியா விட்டு வந்த நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணிட்டானா அங்க இவள பாத்துக்கிறதுக்கு யார் இருக்காங்க இங்கயாவது என்ன யாரோ ஒரு 10 பேர் நடமாடிட்டு இருக்காங்க எதுக்கு கொஞ்ச நாளைக்கு அவ இங்க இருக்கறதா பெட்டர் ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர் தேங்க் யூ ஃபாதர் அம்மா ஒரு படிச்ச பொண்ணு பண்ற காரியமா இது மன்னிக்கணும் ஃாதர் நான் இப்ப படிச்ச பொண்ணு இல்ல பைத்தியம் ஒரு பைத்தியம் என்ன செய்யுமோ அத தான் நானும் செஞ்சேன் சாரி ஃபார் யுவர் பேட் லக் பாபு ஸ்டாப் ரைட் கிடையாது என்னமா இது ஊர்ல இருந்து புறப்படும் போதே என்கிட்ட பம்பளுக்கணும்னே புறப்படுவீங்களா என்னத்த பம்பளுக்குறாங்க சரியோ தப்போ சாமிய சாட்சி வச்சு என் பையனை மூணு முடிச்சு போட வச்சுட்டீங்க அப்புறம் அது கல்யாணம் இல்லன்னு ஆயிருமா இல்ல அந்த பொண்ணு தான் மர்மம் இல்லன்னு ஆயிடுவாளா என்ன பேசாம இருக்கீங்க ஆமா என்னத்த நோமா சாமி நான் என்ன சொல்ல வரேன்னா கல்யாணம் காட்சின்னு இருந்தா தொட்டில் ஆடணும் தொட்டில் ஆடணும்னா கட்டில் ஆடணும் பொண்ணு ஒரு மூலையிலையும் பையனை ஒரு மூலையிலையும் பூட்டி வச்சிருந்தா என்னத்த ஆடணும் வேண்டாம் நீங்க சொல்றது எனக்கும் தெளிவா புரியுது புரியுதா சாமியா இருங்கறீங்க இதெல்லாம் வேற புரியுதுங்கறீங்க பொண்ண வேற பூட்டி வச்சிருக்கீங்க இப்ப நீங்க தான் எப்படி என்னங்கிறது எனக்கு புரியல இப்ப என்ன உங்க மருமகளை வீட்டு கழிச்சிட்டு போணும் அவ்வளவுதானே ஆமா அதேதான் ஐயா சாமி அத்தைங்கறாளே இவளா என் மருமக இது இல்ல உங்க மருமக வேற அப்பாடி ஒரு நிமிஷம் என் பையன் நிலைமை நினைச்சு ஆடி போயிட்டேன் அத்தை அத்தை அம்மாடி நீ ஏன் அத்தை மாதிரி தான் இருக்க வேற அத்தைக்கு முயற்சி பண்ணுமா வாங்க இதா உங்க மருமக போய் கூட்டிட்டு போங்க எங்க ஐயோ மூக்கு முழி எல்லாம் நல்ல லட்சணமா முழு முழுன்னு குளிப்பணி ஆற மாட்டமா இருக்கு உனக்கு போய் ஆண்டவன் இப்படி ஒரு குறைய வச்சுட்டானே வாதாயி மாட்டேன் என்னது மாட்டேன் யாருன்னு நினைச்ச என்னமா ஈ ஊங்குற ஊர்ல வந்து கேட்டு பாரு நம்மள பத்தி சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேய் ஓட்டுறவனா பிச்சு புறம் பிச்சு மாப்பிடி இதோ பாருமா சொன்னாலே புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு பக்குவம் இருக்கு அதனால ரொம்ப அடிக்கணுங்கிற அவசியம் இல்ல குட் லக் ஒன்ஸ் அகைன் பாபு உனக்கு விஷயம் தெரியாது கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உங்க அம்மா வந்து அந்த பொண்ணை பலார் பலார் அடிச்சு தர தரனு குவார்ட்டர்ஸ்க்கு எடுத்துட்டு போறாங்க பாவம் அங்க போய் என்ன சாத்து சாத்த போறாங்களோ எங்க முஞ்சிய காட்டு முஞ்சிய காட்டு அடா 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 என் கண்ணே பற்றும் போல இருக்கு இந்த பாரு எங்க ஊர்ல இருந்து யாராவது சாதிசனா உரமர வருவாங்க அவங்க வரும்போது மட்டும் வாயை மூடிக்கிட்டு அமுக்கு நியாட்டா இருந்துரு யாராவது கேட்டாங்கன்னா என் மருமக ரொம்ப பேச மாட்டான்னு சொல்லிக்கிறேன் ஒரு பய ஒன்னு பைத்தியம் சொல்ல மாட்டான் புரிஞ்சுதா கேட்கல அடிச்சாத்தான் எதுவும் புரியுது இங்க பாத்தியா பாரு எனக்கு ஒரே ஒரு பையன் அவன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும்னு வயத்தை கட்டி வாய கட்டி அங்கங்க பத்து பாத்திரம் தேய்ச்சி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்துனேன் ஆனா கல்யாணத்தன்னைக்கு இத உனக்கு கண்ணுக்கு நிறவா போட்டு பார்க்க நான் கொடுத்து வைக்கல பரவாயில்ல இப்ப பாத்துக்கிறேன் எங்க அடாடாடாடாடாடா உனக்கு அது லட்சணமா அதுக்கு நீ லட்சணமானே புரியல அவ்வளவு பொருத்தம் கைய கொண்டா எப்ப வந்தீங்க ஏமா எம்மேலதான் கோவமா பேசாதடே யாரும் சொன்ன மாதிரி எங்க அம்மா பெத்தும் கெட்டா நான் வளர்ந்தும் கெட்டேங்கிற கதையா நீ எல்லாம் ஒரு பிள்ளைக்கு லட்சணம் ஏண்டா நான் தான் அன்னைக்கு கோச்சுக்கிட்டு போயிட்டேன் நீயாவது கைய கால பிடிச்சி சமாதானப்படுத்திருக்க வேண்டாம் ஆனா கடைசிக்கு அம்மா வந்தது வந்துட்டேன் உன் மருமகளையாவது பாத்துட்டு போன ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா
இந்த மூஞ்சியை பார்த்ததும் என் கோபதாவத்தை எல்லாம் விட்டுட்டு அன்னைக்கே நான் வீட்டோட தங்கி இருப்பல்ல. சரி நான் தப்பு பண்ணிட்ட விடு. ஆமா தப்பு உன் மேல மட்டும்தானாக்கும், என் மேலையும் தான். ஏரி மேல கோச்சுக்கிட்டு எதையோ கழுவாம போன கணக்குல கல்யாணத்தை பார்க்க முடியலையேங்கிற அங்கலாப்புல மருமகளையும் பார்க்காம போயிட்டேன். சரி புலம்பாத விடு, இப்பதான் மருமகளை வீட்டோட கூட்டு வந்து வச்சுட்டியா, இனிமே எந்நேரம் அலங்காரம் பண்ணி கண்ணார பாத்துக்கிட்டே இரு. நீ எங்கடா போற? டியூட்டிக்கு போகணுமா? டியூட்டியா? அதான் சாயங்காலம் ஆயிருச்சு இல்ல, என்ன டியூட்டி? இல்லம்மா இன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்க வரல, அவங்களுக்கு பதிலா நான் டியூட்டி பார்க்கணும். சும்மா சொன்னாங்க பழமொழி, பனைமரத்து நிழலும் பரதேசி வரவும் சரியா வராதுன்னு. ஏண்டா அப்ப நாத்தா கூட இல்லாம அந்த சாமியார் உன்ன தாலி கிட்ட சொன்னாருல்ல, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சா? மத்தது எதுவும் கிடையாதா? போடா போய் அந்த சாமியாருக்கிட்ட இன்னைக்கு ராத்திரி 9 மணி வரைக்கும் தான் வேலை பார்க்க முடியும், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடியாந்துரு. அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்குடா? 9 மணிக்கு வா தெரியும். எடு வைத்தேக்கு திரும்ப. இப்பதான் அம்சமா இருக்கு. வந்துட்டியா? வந்துட்டியா? வா வா இந்தா இத போய் சீக்கிரமா மாத்திட்டு வாப்போ. என்னமா இதெல்லாம் பார்த்தா தெரியல, சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடு தான். அது எனக்கு புரியுதுமா, அந்த பொண்ணு ஏற்கனவே 3 மாசமா 4 மாசமா முழுகாம இருக்கு, இப்ப என்ன சாந்தி முகூர்த்தம் வேண்டி கிடக்கு? யாரு சுத்த புரியாதவனா இருக்கான். இந்தா இத புடி. அன்னைக்கு என்னமோ ஒரு ஆத்திர அவசரத்துல குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி பாஞ்சிட்ட, அதெல்லாம் ஒரு கணக்குல சேர்த்தியா? 4 நட்சத்திரம் பார்த்து அது அதுக்குன்னு நேரம் குறிச்சு முறப்படி நடந்தா தானே நல்லா இருக்கும். அம்மா நீ பேசாதே, உன் சாதகத்தை 8 மடை சோசியக்காரர்கிட்ட கொடுத்தேன், அவன் 7 நட்சத்திரம் புரட்டி பார்த்துட்டு இன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்கு, ராத்திரி 10 to 11 வரைக்கும் கரெக்ட் டைம்னு குறிச்சு கொடுத்துருக்கான். அங்க பாத்தியா 9:30 தான் ஆகுது, பால் பழம் எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்து தெம்பா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க, மணி கரெக்டா 10 ஆச்சுன்னு போய் கிருன்னு அலாரம் அடிக்கும். இன்னைக்கு என்னமோ ஒரே புழுக்கமா இருக்கு, நான் வெளிவாசல போய் படுத்துக்கிறேன். இருமா. ஐயோ என்ன என்னடா இத பாருமா, அந்த பொண்ணு சித்த சுவாதீனம் இல்லாம இருக்கா இந்த நேரத்துல? நான் எப்படிமா ஆடைய அழகுகளா? ஏண்டா இன்னைக்கு இவ்வளவு வியாக்கியானம் பேசுறியே, அன்னைக்கு எங்க போச்சா இந்த அறிவு? அன்னைக்கு நான் ஒண்ணும் தப்பு பண்ண கிடையாது. என்னது என்ன சொன்ன? நீ எந்த தப்பு பண்ணலையா? அப்போ எவனோ தப்பு பண்ணிட்டு படி உந்தலையில போட்டு அனுக்கலாம், எனக்கு அப்பவே தெரியும்டா, எல்லாத்துக்கும் அந்த சாமி தான் காரணம். அந்த ஆளா மாதிரியார் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதானே பார்த்தேன், பைத்தியமா இருக்கிறதுனால எவனோ வயிற்றுப்பி விட்டுட்டு உன்னை மாட்டி விட்டுட்டானோன்னு பதறி போயிட்டேன்டா. அதா சரிப்பா போய் துணியை மாத்திட்டு வந்துருப்பா. என் தாயே நானே இவ்வளவு பொறுமையா இருக்கும்போது நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா? அந்த பொண்ணுக்கு தெளிவாகட்டும், அப்புறமா சந்தோஷமா இருக்க. பைத்தியக்காரா, பைத்தியம் தெளியறதுக்கான வைத்தியம் தாண்டா இது. சில வயசு பொண்ணுங்க காலா காலத்துல கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டியதை பார்க்கலன்னு வச்சுக்க, அதுலயே இந்த கோளாறு வந்துருமா. நம்ம ஊர்லயே 2 பொண்ணுங்களுக்கு இதே மாதிரி இருந்துச்சு, சட்டு புட்டுன்னு சொந்த பந்தத்துல கல்யாணத்தை பண்ணி சாந்தி முகூர்த்தத்தை நடத்தினாங்க. அடா 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 அடா, அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணுங்க மூஞ்சிகளை பார்க்கணுமே, என்ன ஒரு தெளிவு, என்ன ஒரு பிரகாசம், என்ன ஒரு கிளுகிழப்பு. இன்னைக்கு மட்டும் நம்ம 8 மடை ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி 10 to 11 சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சு, காலையில கை மேல பணம் உண்டு. ஆமாண்டா கண்ணுல போய் துணி மணி மாத்திட்டு வந்திருப்பா. பாப்பா போடா. அப்பா ஐயோ, ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை மருமகிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதை மறந்துட்டேனே. இந்த பாரு, படாத பாடுபட்டு போராடி என் மகளை தயார் பண்ணிருக்கேன், அவன் கிட்ட வந்து தொட்டு கிட்டு பேசும்போது பொட்டாட்டம் இருக்கணும், மீறி ஆவோன்னு ஏதாவது பராண்டி கிராண்டி காயம் பண்ணி வச்சிருந்த உன்னை அப்படியே பராண்டுவியா? வாய திறந்து சொல்ல பராண்டியா? அதானே பார்த்தேன், பொறாண்டவளா இருந்தா அன்னைக்கே பராண்டி இருப்ப, என் மகனே எந்திரிச்சு ஓடி இருப்பான். அது என்னமோ தெரியல, எதுல சரியில்லைனாலும் இது ஒண்ணுல மட்டும் எல்லாரும் தெளிவா இருக்காங்க. என்ன மாயமோ மந்திரமோ. அதான் துணி மாத்திட்டு போறோம் போ. 10 to 11 அது ரொம்ப முக்கியம், மறந்துடாத. முருகா, எங்க அம்மா என் மேல இருக்கிற பாசத்துல வைத்தியம் அது இதுன்னு இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க,
ஆனா எனக்கு இதல உடன்பாடு இல்ல அந்த பொண்ணு தெளிவடைஞ்சு அதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சா போதும் எப்படியாவது சீக்கிரமா அந்த பொண்ண குணப்படுத்தி இருப்பா இத பாரு அஜிஜோ என்னது அழுதுட்டு இருக்க எங்க அம்மா ஏதாவது கசமுசம் திட்டிட்டாங்களா சொல்லு கூட்டிக்கிட்டு வச்சிட்டாங்களா ஐயோ எனக்கு தெரியும் எங்க அம்மாக்கு உங்ககிட்ட நிறைய பிரியம் இருக்கு ஆனா அது எப்படி காமிச்சிக்கிறதுன்னு தெரியல நான் வேணா பாரு நான் காலையில எங்க அம்மாட்ட சொல்றேன் இனிமே கொட்ட வேணா செல்லமா தட்டி கொடுங்கன்னு ஓகே சரி டைம் ஆயி போச்சு படுத்துக்கலாமா நட जिलेब सापड़िया लड्डू कुछ पाल तट्टुमा पनीर त्राच्चे यार पसीदु परवाल சொல்லிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு என்ன இப்படி குளுருது இது வேணும் குடு ஒரு மூணாம் தீர பாரு மேற்கு
பக்கமா கர்ப்பமா இருக்கல உன் உடம்பு ஸ்ட்ரெngth ஆகிறதுக்காக டாக்டர் மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு அதை வாங்கிட்டு வந்தறேன் வேண்டாம் நான் மருந்து மாத்திரை எல்லாம் போட்டுக மாட்டேன் கர்ப்பமா இருக்கிற நேரத்துல எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேக்கணும் பேசாம இரு சார் இந்த மெடிசின்ஸ் கொடுங்க டாக்டர் சார் பெட்டி கடை பீடா கடை கூட இந்த காலத்துல பெருசா இருக்கு ஆனா மெடிக்கல் ஷாப் இவ்வளவு சின்னதா இருக்கு இல்ல ரிச்சா இருந்தா தானே பாக்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் கடையில வேற கூட்டத்தையே காணும் ஈ ஓட்டர் கடைக்கு காலங்காத்தால வந்திருக்க பாரு ஏங்க இந்த மருந்து எல்லாம் ஓல்ட் ஸ்டாக் இல்லையே ஏன்னா கர்ப்பஸ்திரி பொம்பளை சாப்பிடுறது குழந்தை நாளைக்கு லட்சணமா பிறக்கணுமே யோ உன் லட்சணத்துக்கு தான் குழந்தை பிறக்கு மருந்து மாத்திரைக்கா ஒரு லட்சணம் வர போறது இல்ல யோ என் லட்சத்துக்கு என்னையா குறைச்சல எதுக்கு இப்ப சிடுசிடுங்கிற பின்னையா காலையில இருந்து பட்டு கடை அந்த கடை இந்த கடை சிறுசாருக்கு பேசிட்டு இருக்க பணத்துல குங்கும பூ இருக்கா குங்கும பூ இருக்கான்னு கேட்டேன் இல்ல இருந்தாலும் உனக்கு தர போறது இல்ல காலங்காத்தால கஷ்டம்னு சொல்லி கழுத்தறுத்திட்டு இருக்கான் டோ இந்த மருந்து எடுத்துட்டு போறியா எடுத்து உள்ளவங்க சொல்லவா இல்ல இல்ல எடுத்துட்டு போ ஸ்டூபிட் சாப்பிடு சாப்பிடுமா வேண்டாம் கசக்குது சரி சட்னி வேண்டாம் சாம்பார் கொடுத்து தரேன் எனக்கு பிடிக்கல என்னம்மா அது காலையிலயும் சாப்பிடல மத்தியானம் சாப்பிடல டாக்டர் எவ்வளவு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரு நீ ஏதாவது சாப்பிட்டா தானே மருந்து மாத்திரை போட்டுக்க முடியும் இந்த
சாப்பிடு. என்ன சொல்றாபா, மறுபடியும் அடம் பிடிக்கிறாளா? ஏய், மரியாதையா சாப்பிடுறியா இல்லையா நீ? வெறும் பால் மட்டும் என்னடா, என்ன பாத்தில கை கழுவுற? உனக்கு என்னாச்சு? எனக்கு போதும். இந்தாம்மா இந்த பால் குடிச்சுக்க. ஐயோ, ரொம்ப வலிக்குதாம்மா. கைகால் வலினா அங்கங்க புடிச்சு அமுக்கிடலாம், ஆனா இங்க வலிக்குதுங்கற. எங்க புடிச்சு எங்க அமுக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏமா வந்துட்டேன்டா. ஏப்பா பாபு, இந்த மேல இருக்க முந்தானை எடுத்துட்டு புடவை கொஞ்சம் கீழே இருக்கு. இது என்னது? விளக்கெண்ணப்பா. விளக்கெண்ணையா? ஆமாப்பா, அடிவயிறு தெரியற மாதிரி புடவை கீழே இருக்கு. என்னமா இது? வயிற்று வலிக்கும் விளக்கெண்ணைக்கு என்ன சம்பந்தம்? யாதாவே, என்ன உனக்கு பாரு நடத்த சொல்றியா? வந்திருக்கிறது சூட்டு வலிப்பா. விளக்கண்ணி வச்சு அடி வைத்த நல்லா தேய்ச்சி விட்டோம்னா 10 நிமிஷத்துல வலி டக்குன்னு நிக்கும். ஏறக்குப்பா. நான் மாட்டேன். என்ன மாட்டேன்? பின்னென்ன மந்திரவாதி மாந்திரிக மன்ற மாதிரி நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பின்னால இறஞ்சலாயிரும். நான் அவளை MBBS டாக்டர் கூட்டு போறேன். வா. என்ன விளையாடுறியா? 10 பைசா விளக்கணையில போற சமாச்சாரத்தை MBBS கிட்ட போறானா? இத பாருமா, ஹெல்த் இஸ் வெல்த். உனக்கு காசு பணம் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு காசு பணத்தை விட என் பொண்டாட்டி உடம்புதான் ரொம்ப முக்கியம். அழகுகளா? ஏண்டா உனக்கு பொண்டாட்டின்னா எனக்கு யாரு? மருமகள்ல எனக்கு அந்த அக்கறை இருக்காது. இருக்கலாம், மருமகங்கிற அக்கறை விட பொண்டாட்டிங்கிற அக்கறை தான் ரொம்ப. ஐயோ, என் மட பயல. அவ வேற வழியில அழுதுகிட்டு இருக்கா. இந்த நேரத்துல விதந்தா வதம் பண்ணிட்டு இருக்கேன். விளக்கணைய தடவி 10 நிமிஷம் பாப்போப்பா. சரி ஆகலைன்னா போ MBBS கிட்டே போவோம். இரு. என்ன? நான் பண்றேன். உனக்கு வராதுரா? இல்ல, வரும். எடுக்கிற விதமே சரியில்ல. இல்ல, எடுப்புதான் அப்படி இருக்கும், டேப்பெல்லாம் கரெக்டா இருக்கும். எங்க தடவுறதுன்னு சொன்னேன்? அடி வயித்துல. கொஞ்சம் ஹெல்ப் பண்றது. அடிச்சு கையெடு. புடியுத புடியுத. தேய்க்கிறானா? தேய் தேய். ஐயோ ஐயோ அம்மா, இப்படி அமுக்குறே குழந்தைக்கு ஆயிரம் போகுது. தேய் கொண்டாடுங்க, கொண்டா போ. எந்திரி. இல்ல எந்திரி போ. இல்ல நீ பாத்து பண்ண, எனக்கு தெரியும். போ. பாத்து பாத்து, குழந்தை எங்காவது இங்கே கீழே விழுந்துட போகுது. என்னது? ஸ்ட்ரைக்கா? உனக்கு எதுரா? கருப்பு கொடியா? கருப்பு கொடி காட்டுறதுங்கிறது நாட்டுல இப்போ அன்றாட வாழ்க்கை ஆயிருச்சு. ஏன் கருப்பு கொடி காட்டுறோன்னு காட்டுறவனுக்கும் தெரியாது, பாக்குறவனுக்கும் தெரியாது, ஜனங்களுக்கும் தெரியாது. ஆனா நீங்க எல்லாம் கருப்பு கொடி காட்டுறீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணமோ? அந்த பொண்ணு எங்களோட சாப்பிட்டு எங்களோட விளையாண்டு இருந்துச்சு. அது எதுக்காக உன் குழந்தை கூட்டிட்டு போய் நீ கூட படுத்துட்டு இருக்க? கூட போறது தானா? இருங்க இருங்க, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. அது தாலி கட்டினதுனால எனக்கு பொண்டாட்டி ஆயிடுச்சு. எங்களுக்கு தாலி கட்டி? அது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம். அதை தவிர இந்த பொண்ணுக்கு நான் என்னெல்லாம் செய்யறனோ அதை நீங்க கேளுங்க. உங்களுக்கு நான் அதை செய்யறேன். இப்போ அதை எங்க குடிச்சு போறேன்? ஜஸ்ட் வாக்கிங். சி, கர்ப்பமா இருக்குது, அதனால வாக்கிங் கூட்டு போறேன். இருக்கு கர்ப்பம். என்ன ஏதுன்னு காரணம் கேட்டீங்களா? இட்டோ ஃபாதர், அவங்க திருப்பி திருப்பி பாபு பாபுன்னு சொல்றாங்க, வேற ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாபுவா? சரி 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 ஃபாதர், நான் 2-3 நாளா லீவு போட்டு இந்த பொண்ணு ஆஸ்பத்திரி வாக்கிங் அது இதுன்னு கூட்டு போனல, அதை பார்த்ததுல இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஜலசி ஆயிடுச்சு. ஓஹோ, அதனால தான் நீங்க எல்லாரும் 3 நாளா மருந்தும் சாப்பிடல, சாப்பாடும் சாப்பிடலையோ? ஐயோ, அது வேறையா ஃபாதர்?
நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் இவங்க எல்லாத்தையும் வேன்ல ஏத்தி சும்மா பேருக்கு ஒரு ரவுண்ட் கூட்டு போயிட்டு வரேன். வாட் யூ மீன்? அவங்க எப்படி வெளியே கூட்டிட்டு போக முடியும்? ஃபாதர், நான் பின்னால ஒரு பெரிய பூட்டா போட்டு பூட்டிடுறேன் ஃபாதர். நோ நோ நோ. யாரா ஒருத்த தப்பிச்சா கூட ரொம்ப சீரியஸா போயிட பாப்போ. இல்ல ஃபாதர், அவங்க மூணு நாளா மருந்து சாப்பிடல, சாப்பாடு சாப்பிடல, என்ன வேற வெளியே விட மாட்டேங்கிறாங்க. ஃபாதர், நான் பாதுகாப்பா கூட்டு போய் பாதுகாப்பா கூட்டு வந்துடுறேன். டிரைவர் கூட வரலையப்பா. பரவாயில்ல ஃபாதர், நானே ஓட்டிக்கிறேன். போங்க போங்க, எல்லாரும் வண்டியில இருங்க. என்னாச்சு பாபனே? பாபனே இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்னதான் மென்டலா இருந்தாலும் பொண்ணுங்களை பார்த்தா மட்டும் பர்ஃபெக்ட்டா பேசுறாங்களே. கேப்டன் பாபு. எஸ் மிஸ்டர் சூரியப்பா. பாபு, ஐயோ, ரொம்ப நாளா வார் ஃபீல்ட்ல இருந்ததுனால போர் அடிச்சு போச்சு. ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். அந்த ஃபிகர்களை பார்த்து ஒரு பாட்டு எடுத்து விட. சும்மா இருங்க கேப்டன், பொண்டாட்டி பக்கத்துல இருக்கா, நீங்க பாட்டுல ஃபிகர்களை பார்த்து பாட்டு பாட சொல்றீங்க. பாபுனே, இப்ப நம்ம அண்ணி அந்த காலேஜ்ல படிக்கிறதா வச்சுக்கோங்க, நீங்களும் அதே காலேஜ்ல படிக்கிறீங்க, அப்ப நம்ம அண்ணிய பார்த்து டாவ் அடிச்சு ஒரு பாட்டு பாடுறதுல வாசம் தான். அண்ணி காலேஜ்ல படிச்சு நானும் அதே காலேஜ்ல இருந்து டாவடிச்சு பண்ணா ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா அண்ணி எங்க? இனிமே காலேஜ் என்னது? அண்ணி மாதிரியே இருக்கு. அசலா நகலா? அசல் தான் பாபு, மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கு. என்ன பிகர் இப்ப முதல் இவள் தான் மை டியர். என்ன பிகர் இப்ப முதல் இவள் தான் மை டியர். என்ன பிகர் இப்ப முதல் இவள் தான் மை Yeah, my
சலிக்காமல் என்றும் பார்த்தேன் மிட் நைட்டு. என்ன பிகர் என்ன பிகர் என்ன பிகர், இப்ப முதல் இவள் தான் மை டியர். என்ன பிகர் என்ன பிகர் என்ன பிகர், இப்ப முதல் இவள் தான் மை டியர். ஜூலியட் இவளில் சிப்பி ஜீனதோ ஒன்லி பாட்டி. ஜூலியட் இவளில் சிப்பி ஜீனதோ ஒன்லி பாட்டி. என் வாழ்வில் இன்றே கண்டேன் சூப்பர் பியூட்டி. என் வாழ்வில் இன்றே கண்டேன் சூப்பர் பியூட்டி. என்ன பிகர் என்ன பிகர் என்ன பிகர், இப்ப முதல் இவள் தான் மை மரிய. என்ன பிகர் என்ன பிகர் என்ன பிகர், இப்ப முதல் இவள் தான் மை மரிய. வண்டி ரிவர்ஸ் எடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணு. தேங்க்யூ. கரெக்டா சொல்லு, அவ நம்ம மீனு தானே? ஆமா, கல்யாணமானதோட மட்டும் இல்லாம கர்ப்பமாவும் இருக்கா. இன்ஜெக்ஷன் டேப்லெட்டை சரி பண்ணிடலாம். ஓகே ஓகே. குட் ஈவினிங் சார். என்னப்பா டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டிட்டு போயிட்டு? ஆமா ஃபாதர். என்ன பாபு முகம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே என்னாச்சு சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை ஃபாதர், டாக்டர் இந்த பொண்ணு ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்கு, ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குமோன்னு சொன்னேன். என்னப்பா இது, டியூ டேட்டுக்கு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குன்னு நேற்று தான் என்கிட்ட சொன்னேன். ஹெல்த் வீக்காக இருக்குன்னு டாக்டர் முன்கூட்டியே சொல்லலையா? டூ த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாலே சொன்னார் ஃபாதர். நான் என்னென்னவோ சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனால் அது எதையுமே சரியாக சாப்பிட்றதில்ல. அப்படி கம்பல் பண்ணி சாப்பிட வச்சா கூட கறி துப்பிடுறா. அதுக்கு எதுவுமே புரியறதில்ல பாபு. ஃபாதர், டாக்டர் ராஜசேகர் அர்ஜென்ட்டா வீட்டு போகணும்னு சொன்னாரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ போய் இருக்க சொல்லு. ஓகே ஃபாதர். ஏம்மா, பாபு விட்டு தான் நிரந்தரமா பிரிய போறதா என்கிட்ட சொன்ன, ஆனா உலகத்தை விட்டு பிரியறதா முடிவு பண்ணிட்டியா? பேசுமா, என்ன அர்த்தத்தை இப்படி சாப்பிடாம உடம்பு கெடுத்துட்ட? நீ ஒரு உயிர் இல்ல, ரெண்டு உயிர். புரியுது, நீ பைத்தியமா நடிச்சு நடிச்சு கடைசியில பாபு பைத்தியமாக்க போற. இந்த வீடுதான். வணக்கம். நீங்க எல்லாம் யாரு என்னன்னு தெரியலையே. ரேஷன் ஆபீசரா? இல்லம்மா, சாருக்கு சொந்த ஊர். நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாதிரி. அதாவது என்ன, உங்க சம்பந்தி வீட்டுக்காரன் வச்சுக்கோங்களேன். சம்பந்தி வீட்டுக்காரவங்கன்னு வச்சுக்கிறதா? விடுகதை போடாம விஷயத்தை சொல்லுப்பா. அதாவதுமா, நான் பேசிக்கிறேன். அதாவதுமா, எங்க சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு வீட்டு விட்டு ஓடி வந்துச்சு. அது இங்க இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்ப இந்த வீட்டோட கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டு தான் கேள்விப்பட்டேன். அதான் அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம உறவு முறைய உறுதிப்படுத்திக்கலான்னு வந்தேன். மருமகளுக்கு சொந்தக்காரங்க யாரு என்னன்னு தெரியாம இத்தனை நாளா நான் என் மகன் அலமோதிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் இருங்க, மருமகளை கூப்பிடுறேன். எம்மாடி, உறவுக்காரங்க யாரும் உன்னை பாக்கணும்னு வந்திருக்காங்க, வாசல் நிக்கிறாங்க வா. அட, சும்மா பாக்கணும் தான் சொல்றாங்க வா. மறுபடியும் வேதாளம் முடிஞ்ச பரியாரி என்ன வரமாட்டேன். இப்ப நீ வரல, கண்ண ரெண்டு படுத்து. ஆட, உன்ன கடுத்த முடிஞ்சிருக்காங்க. இப்ப நீ எந்திருக்கிறேன். வேதாளமே, நான் கூட சொல்ல வந்தவங்க என்னது பண்ண போறாங்க? என்ன ஆச்சு இவளுக்கு? ரெண்டு நாளாவே ஒரு மாதிரியா தான் இருக்கா? நாலு நெருங்க நெருங்க எல்லாமே அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கு. தம்பி, அந்த பொண்ணை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. என்னமோ தெரியல, இன்னைக்குன்னு ரொம்ப மிரளுது. என்ன கூப்பிட்டாலும் வெளியே வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. நீங்களே ஒரு எட்டு உள்ள வந்து பாத்துக்கீங்களேன். மருமகள் பரவாயில்லம்மா,
அந்த பொண்ணு எங்க பொண்ணு இல்ல வர இப்ப கூட சாவுக்காக பயப்படல, ஒருவேளை
கணவனா இருந்து பின்னாடி இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுட்டா கடைசி வரைக்கும் நடிச்சிட்டு போயிட்டேன்னு உங்களுக்கு தோணும். இது அம்மன் காலத்துல இருந்து உனக்கு நான் எடுத்து கட்ட தாலி, நிச்சயமா உனக்கு ஒண்ணு வராது. அப்படி மீறி உனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா பைத்தியம் சொல்றீங்களே, அது உண்மையிலே பைத்தியமா இருந்தா இப்படி தலை குத்தி நிக்குமா? என்ன மாதிரி அதுக்கப்பா உங்க புள்ள
வேண்டாம். முன்னாடி ஒரு கசமு சாயி கர்ப்பம் இவன நாடியோட வெறுத்த என் பேர்ல இருக்கிற சொத்துக்காக ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயப்படுத்தினா முடியாதுன்னு மறுத்ததுனால பால்ல தூக்க மாத்திரை போட்டு துய நினைவே இல்லாத நேரத்துல என்ன நாசமா கிட்டா. ஓகே ஓகே அக்ரீட். படுத்துட்டு போத்திட்டான்னா போத்திட்டு படுத்தான்னா நான் விருப்பத்தோடு நடந்ததுங்கிற நீ ரேப்பிங்கிற எப்படியும் கெட்டது கெட்டதானே. இப்படி ஒரு தப்பு நடந்திருந்தா ஒரு நல்ல தமிழ் பண்பாடு உள்ள ஒரு பொண்ணு உதாரணத்துக்கு உங்களையே வச்சுக்கோங்களேன் என்ன செஞ்சிருக்கணும் வாழ்வு கொடுக்கல அப்படின்னு கால் பிடிச்சி கெஞ்சிருக்க வேணாம். சரி அதை விடுங்க. நானும் எவ்வளவு பெருந்தன்மையோட ஆனதாச்சு வாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டேன் டக்கர் கழுத்துட்டு இருக்க வேணாம். அதுவும் செய்யல. அது பதில் என்ன செஞ்சா இத்தனை நாளை பைத்தியமா நடிச்சு ஒரு அப்பாவி தலை அபாண்டமா பழி சுமத்தி அவ வாழ்க்கையை சீரழிச்சுட்டான். இவகிட்ட என்ன தப்பிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் பாபு கையால நான் தாலி ஏத்துக்கிட்டேன். மத்தபடி அவரை நான் தெய்வமா நினைக்கிறேன். அதனாலதான் இது வரைக்கும் அவர் விட்டு விலகி விலகி வாழ்ந்துகிட்டு இருக்க. கரெக்ட். அதே தான் நானும் சொல்றேன். என்ன ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் விலகி தனியா வாழறத விட என் கூட வந்துட. நான் உங்க கூட வர மாட்டேன். எனக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயோ ஐயோ அம்மா முழு பூசிருக்க மறைச்சு பாத்திருக்கேன். இவ முழு குழந்தைய மறைக்கிறாள். எங்க உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறிய. இது என்ன ஒரிசா பம்பர் குழுக்கலையா விழுந்துச்சு பேசிக்கண்ணு. சரி நான் வானா வரமாட்டேன். அவங்க போன்னு சொல்லிட்டா வேற வழி இல்லல்ல சொல்ல வைக்கிறேன். என் அருமை தாய்க்குளமே உங்க பிள்ளைக்கு பூர்ண ஆயுசு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா எத்தனை வருஷம் ஜெயில இருப்பான்னு கரெக்டா கணிக்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா சொல்றேன். அதாவது பாயிண்ட் நம்பர் ஒன் சட்டப்படி ஒரு பைத்தியத்துக்கு தாலி கட்டக்கூடாது. ஆனா உங்க பையன் கட்டிட்டான் அதனால கல்யாணமும் செல்லாது. ஏழு வருஷம் உள்ளேயும் போகணும். பாயிண்ட் நம்பர் டூ கொலை செஞ்ச குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாது. ஆனா அவன் கொடுத்துட்டான் அதுக்கும் ஒரு ஏழு வருஷம். பாயிண்ட் நம்பர் த்ரீ எனக்கு பிறந்த குழந்தைய சொத்துக்காக ஆசைப்பட்டு தனக்கு பிறந்தது சொல்லிக்கிட்டு இருக்கானே அது மேஜர் அஃபென்ஸ். அதுக்கு மினிமம் ஏழு வருஷம். ஆக மொத்தம் உங்க பையனுக்கு 21 வருஷம். எது பெட்டர் இவன் இந்த வீட்டை விட்டு வெளில போறதா இல்ல உங்க பையன் உள்ள போறதா? இத பாருங்க ரொம்ப யோசிக்க கூடாது டக்குன்னு பதில் சொல்லுங்க பாப்போம். ஒரு பொண்ணை தொடர்றதுனாலே அவளுக்கு தாலி கட்டுறதாலே மட்டும் ஒருத்த புருஷனாயிட மாட்டான்டா. எவன் ஒருத்த உண்மையிலேயே பொம்பளைய பொம்பளையா மதிக்கிறானோ அவன் தாண்டா நல்ல புருஷன். என் பையன் ஒரு பொண்ணை கெடுத்துட்டான்னு சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு ஒவ்வொரு நாளும் என் அடிவயிர் வெந்துகிட்டே இருந்தது. ஆனா இப்போ தான் தப்பு பண்ணலைனாலும் ஐயோ பாவம் ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிட கூடாதேன்னு பெருந்தன்மையோட அவ கழுத்துல தாலியை கட்டினானே அதுதான்டா உண்மையான ஆம்பளத்தனா. அவனை பெத்ததுக்காக நான் பெருமைப்படுறேன் புண்ணியம்னு நினைக்கிறேன். அவனை பார்த்து நீ வெக்கப்படணும் உன்னை பெத்தவன் வெக்கப்படணும் உன்ன மாதிரி அழைச்சி பாலுக்கு அத்தனை பேர் வெக்கப்படுறா. ஓ புரட்சி பண்றீங்களோ? ஆமாண்டா போட வழியே. ஏய் தள்ள அந்த பக்கம். என்னடா சுன்ற அறுத்து புடு அறுத்து. ஓ அவ்வளவு தனவட்ட போச்சா உன்ன? உ
உள்ள பொம்பளைங்க கிட்ட பல பாயிண்ட்களை அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தியே, இப்ப உன் பாயிண்ட்களை நான் ஒவ்வொன்றா சொல்றேன் கேட்டுக்க. பாயிண்ட் நம்பர் ஒன், தன்னை ஒருத்தன் கெடுத்துட்டுதா ஒரு பொண்ணு ரிப்போர்ட் பண்ணாதான் அது போலீஸ் கேஸ். நீ ஒருத்தி கெடுத்துட்டுதா சொல்லி நாளைக்கு அவ இல்லைன்னு கோர்ட்ல மறுத்துட்டா உன் கேஸ் நிக்காது, நீ தான் குற்றவாளி ஆகணும். ஓகே. பாயிண்ட் நம்பர் டூ, மீன் உண்மையிலேயே பைத்தியமா இருந்து நான் அவளுக்கு தாலி கட்டியிருந்தேன்னா அது சட்டப்படி செல்லாது. ஆனா உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் பைத்தியமாரி நடிச்சேன்னு மீன் நாளைக்கு கோர்ட்ல சொன்னான்னா உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கல்யாணம் கல்யாணம் தான், அவன் என் பொண்டாட்டி பொண்டாட்டி தான். பாயிண்ட் நம்பர் த்ரீ, உங்க அம்மா பண்ண துரோகத்துக்காக மீன் உங்க அம்மாவை கொலை பண்ணது வாஸ்தவம் தான். ஆனா மீன் ஜெயிலுக்கு போயிட்டா எங்க நாம கல்யாணமே பண்ண முடியாதங்கிற பயத்துல உங்க அம்மா மாடிப்படியில இருந்து உருண்டு விழுந்ததா பொய்யான டாக்டர் சர்டிபிகேட்ல ப்ரொடியூஸ் பண்ணி நீயே கேஸ க்ளோஸ் பண்ணிட்ட. இது அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ். இனி இந்த கேஸ பத்தி நீ ஏதாவது பேசினீன்னா நீயே சேர்ந்து உள்ள போக வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப நீ கூட்டு வந்திருக்கிற ஆள் கூட நீ செட்டப் பண்ண டூப்ளிகேட் இன்ஸ்பெக்டர், கரெக்டா? மரியாதையா எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க, இல்ல கை கால் இடம் மாறிடும். ஹலோ, ஒன் மினிட், பாயிண்ட் நம்பர் ஃபோர் ஒன்னு இருக்கு, அத நீ மறந்துட்ட. ஏய், நீ சொன்ன மாதிரி இவர் வேணா டூப்ளிகேட், ஆனா இது ஒரிஜினல், டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிற. பாபு கையெடுமா. மரியாதையா என் கூட மீன் அனுப்ப போறியா இல்லையா? முடியாது. அப்பா மருமக எங்க போடு போடும்போது மாமியா நாசுமா இருந்தா நல்லா இருக்காத? பேராண்டி கொஞ்சம் பொறுத்துக்க, இந்த வந்துடுறேன். என்னது? அதோ அங்க குழந்தை இருக்க, அதை நீ எடுத்துட்டு போயிடு, பின்னாலே நான் வரேன். என்ன பண்ணுவேன்? அப்பா கொடுத்துருப்பா, என் ராஜா இல்ல என் தங்கம் இல்ல கொடுத்துருயா? குடியா குழந்தை, இரு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டுறேன். நீ பால் கொடுத்தது போதுப்பா, கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா. ஏன் பதட்டப்படுறீங்க? மெல்ல மெல்ல சாமி மெல்ல. ஐயோ நல்ல பண்ணுவேன். வகையில் அறைந்தார்கள். கொடுத்துருப்பா குழந்தைய, கொடுத்துருப்பா. ரெண்டு பேரும் கேட்ட அப்படி அதனால நீ ஆம்பளை சொல்லு, நான் பொம்பளை சொல்றேன். யாருக்காவது ஒருத்தர் கொடுத்தாலே அதுல நீ சொல்லு. அது ஆம்பளைதான் இல்ல பொம்பளைதான்? இல்ல ஆம்பளைதான். சரிப்பா, ஆம்பளை அதுகிட்ட கொடுத்துரு, பொம்பளை என்கிட்ட கொடுத்துருப்பா. ஆம்பளைய பொம்பளையான்னு சரியா தெரியலையே. ஐயோ, சம்பந்தம் இல்லாத இடத்துல பார்த்தா எப்படிப்பா தெரியும்? ஐயோ என்ன சின்ன மரியாதை. நான்
கார் நின்னுச்சுல்ல அந்த கார்ல தான் இந்த குழந்தை பித்துக்கிட்டேன் என்ன குழந்தை கேக்குற உனக்கு குழந்தை வேணுமா உனக்கு குழந்தை இல்ல ஐயோ பாவம் நான் ரெண்டு குழந்தை வச்சிருக்கல்ல ஒன்னு இது கொடுத்துறேன் கொடுத்துருமா